இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், மரியாயே வாழ்க. ஒரு பாடலோடு நாம் துவங்குவோம். இயேசுவின் இருதயமே, இயேசுவின் இருதயமே, எங்கும் நீரைந்திடும் அருள்மயமே, நாசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தனாசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தராசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை அவர்கள் சொன்னது போல, நாங்கள் வாழும் ஜபமாலை இயக்கத்தை சார்ந்தவர்கள். இது அகில உலகம் எங்கிலும் உள்ள ஒரு இயக்கம், திருச்சபையின் இயக்கம். 1,60,00,000 பேர் இதன் உறுப்பினர்கள். தமிழகத்தில் மட்டும் குறைத்து சொன்னால் 2,00,000 பேர் இந்த இயக்கத்தில் உறுப்பினர்கள். ஆனால் இந்த இயக்கம் செயல்படுவது வெளியிலே தெரியாது. இந்த இயக்கம் மறைமுகமாக, அதாவது உள்ளரங்கமாக செயல்படும். இதன் முக்கிய நோக்கம் மாதாவின் வெற்றிக்காக ஜெபிப்பது. மாதாவின் வெற்றிக்காக மக்களை ஜெபிக்க அழைக்கின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை துவக்கியவர்கள் அந்த படத்தில் இருக்கின்ற முத்து பேர் பெற்ற பவுலின் ஜாரிகோ. பவுலின் ஜாரிகோ இவர்கள் 19 நூற்றாண்டின் வாழ்ந்தவர்கள். உங்களைப் போல ஒரு இல்லறத்தார். இவர்கள் 2 இயக்கங்களை துவக்கினார்கள். அதில் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இயக்கம். சில நாட்களுக்கு முன்பாக அந்த இயக்கத்தை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பங்கிலே கொண்டாடியிருப்பீர்கள். கவர்ல காணிக்க வச்சு கொடுத்திருப்பீங்க. அப்ப அது என்ன இயக்கம், என்ன சபை? விசுவாச பரம்புதல் சபை. மறைபரப்பு ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுவதற்கு அவர்கள்தான் காரணம். எத்தனையோ ஆண்டுகளாக கொண்டாடுகிறோம். அந்த விசுவாச பரம்புதல் சபையை துவக்கியவருடைய படத்தை ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களைப் போல குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்தான் அதை துவக்கினார்கள். அவர்கள்தான் இந்த வாழும் ஜெபமாலை இயக்கத்தையும் துவக்கினார்கள். இதனால் பாப்பரசர்களுக்கு இவர்கள் மிகவும் பரிச்சயமானவர்கள். இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் ஜெபமாலை பக்தியை மக்களிடையே ஊட்டுவது, குறிப்பாக குடும்ப ஜெபமாலையை ஊக்குவிப்பது,
அதுவும் அந்த ஜெபமாலையை மாதா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பது. இந்த இயக்கத்தின் பாதுகாவலியாக புனித புளோமினம்மாளை பாப்பரசர் 16 கிரகோரியார் கொடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தின் பாதுகாவலி புனித புளோமினம்மாள். இந்த இயக்கத்தை பற்றி நாளைக்கு நாம் அதிகமாக சகோதரர் அவர்கள் பெர்க்மான்ஸ் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பலிக்கு முன்னதான இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உங்களோடு ஒரு இன்ட்ரடக்ஷன், நாளைய தினம் எதை பற்றி இருக்கும், நாளை 3:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நான் உங்களை கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர் இளம் பெண்களை எப்படியாவது கூட்டுவாங்க. ஒரே ஒரு உறுதிப்பாடை நான் கொடுக்க முடியும். ஐயோ இளைஞர் இளம்பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு நிமிடம் கூட உங்களுக்கு போர் அடிக்காதபடி நாளை 3:30 மணி வரைக்கும் மிக மிக அவசியமான செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். அது எப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு இந்த 1 hour-க்குள்ளே பார்த்துருவீங்க, போர் அடிக்குமா அடிக்காதா அப்படி. அதே போல பல்வேறு நற்செய்தி கூட்டங்கள் நடக்கின்றன, உண்மைதான். அவைகளுக்கும் வாழும் ஜெபமாலையின் நற்செய்தி கூட்டங்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இதை முடித்து திரும்பும்போது ஒருவர் நான் கத்தோலிக்கன் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் அதை பெற்றுக்கொள்வார். இதுவரைக்கும் கத்தோலிக்கத்தை பற்றிய புரிந்தும் புரியாமலும் இருக்கின்ற பல விஷயங்களுடைய அந்த ரகசியம் தெளிவுபடுத்தப்படும். அதைவிட முக்கியம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமான மோட்சத்திற்கு போய் சேருகிற வழிகள், மிக எளிய வழிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ரொம்ப சிம்பிளான வழிகள், தினசரி நம் வாழ்வில். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டிலிருந்து இங்கு கிளம்பி இங்கு வருவதற்குள்ளாக மோட்சத்திற்கு போறதுக்கான நிறைய விஷயங்களை சம்பாதிக்க முடியும். திரும்பி நீங்க வீட்டுக்கு போற அந்த வழியிலேயே மோட்சத்துக்கு போறதான விஷயங்களை சம்பாதிக்க முடியும். தினசரி விழித்தது முதல் முடிவதற்குள்ளாக மோட்சத்திற்கு போவதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த உறுதிப்பாட்டைத்தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு கத்தோலிக்கன் வந்து ஒரு நிமிடம் கூட வீணாக்க முடியாமல் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை மிக எளிதாக எப்படி செய்ய முடியும் என்பதை இந்த வாழும் செவ்மாலை இயக்கம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும். அதில் குறிப்பாக மாதாவினுடைய பணி என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, முக்கியமான பணி என்ன, ஜெபமாலை அதில் எப்படி நமக்கு உதவும், இது போன்ற விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். முதலில் நான் துவக்க விரும்புவது, ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க, அதாவது இந்த கோயில் இல்லை, கோயில் என்று சொல்லப்படுகிற எந்த இடமானாலும் சரி, எந்த மதமானாலும் சரி, அங்கே கடவுள் எப்படி இருக்க வேண்டும். நீங்க கும்பிட போறீங்க, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஒரு கடவுள் பார்த்தா எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும். நம்மளை காப்பாத்த போறாரு, நமக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்க போறாரு, அப்ப அவர் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நம்பிக்கை வரும், என்னைய காப்பாத்துற மாதிரி இருப்பாரா அப்படின்னு தான் போவோம். எல்லா கோயிலுக்குள்ளையும் போங்க, இந்தியாவில் எல்லா கோயிலையும் கடவுளை பார்த்தா, அவங்க நம்புகிற சாமியை பார்த்தா, இந்த சாமி நல்ல பவர்ஃபுல் சாமி போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுப்பார்கள். ஆனால் ஒரு கத்தோலிக்க கோயிலுக்குள்ள நுழையுங்க, அங்க நம்முடைய கடவுள் எப்படி இருப்பார், எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பார், அதான் இருக்கார் சென்டர்ல, இறந்து தொங்கிக் கொண்டு இருப்பார். இதுதான் மற்ற கடவுள் தங்களை வெளிப்படுத்துவதற்கும், ஒரு நாம் வழிபடுகிற கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பிரமத சகோதரங்க கூட்டுவாங்க, அவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, ஒருவேளை வேணும்னா மாதாட்ட போவாங்க,
இதை பார்த்து ஜெபம் பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஏன்னா அவங்களுக்கே ஒரு என்ன வரும்னா, ஏசுநாயரே செத்து போனாரு, அவரே அவரை காப்பாத்திக்க முடியல, இவர் எங்க நம்மளை காப்பாத்துவாரு. ஒருவேளை மாதா பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, பவர்ஃபுல்லா இருப்பாங்க, நல்லா அருமையா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, குழந்தை இயேசுவை வச்சிருப்பாங்க, அந்தோனியரை பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய கடவுள் யாரோ அவர் இறந்து போயிருப்பார். ஆனால் கத்தோலிக்க கோயிலில் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? கோயில்னா என்ன இருக்கணும்? கோயில்னா என்ன இருக்கணும்? சென்டர்ல சிலுவை இருக்கணும். பார்க்கறதுக்கு தெரியற மாதிரி, நற்கருணை வேறு, அதுல தெரிய மாட்டார். பார்க்கிறதற்கு தெரிவது போல் இருக்கிற கடவுள் சிலுவை இருக்க வேண்டும். என்ன தைரியத்தில் நான் வணங்குகிற கடவுளை செத்தது போல் வைத்திருக்கிறேன்? எத்தனை பேர் வீட்டில் சிலுவை வச்சிருக்கிறீங்க? அதுல ரொம்ப கம்மி தான் இருப்பாங்க, ஒரு 10%, அதுக்கு மேல வைக்க மாட்டாங்க. ஏன் வச்சா என்ன வரும்? வீட்டில் என்ன வரும்? கஷ்டம் வரும். அதனால சிலுவை வைக்கக்கூடாது. ஏன் சென்டர்ல போய் இயேசு இறந்ததை போல வைக்கிறோம்? உயிர் தாண்டவர் வருஷத்துல ஒரு சீசன்ல வந்துட்டு அப்புறம் காணாம போயிடுவார். காரணம் என்ன சொல்லுங்க? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், எல்லா கடவுளும் என்னிடம் எதிர்பார்க்கிறார்கள். நான் இப்படி இருக்கணும், எனக்கு இதை போடு, எனக்கு அதை செய். ஒரே ஒரு கடவுள் சொல்கிறார், நான் உனக்காக உயிரை கொடுத்தேன், அப்போ உனக்கு நான் வேற என்ன பண்ண மாட்டேன். உனக்காக உயிரை கொடுத்த நான் வேறு என்னதான் உனக்கு செய்ய மாட்டேன். முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லா கடவுளுக்கும் நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது எந்த கடவுளாக இருந்தாலும், சில சமயத்தில் நாம் விரும்பி வணங்குகிற ஒரு அந்தவன்யார் அல்லது மாதா சுரூபங்கள் அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்தி வைத்திருக்க சுரூபங்களை கூட நான் அங்கே போய் அவங்களுக்கு எதையாவது பண்றோம். ஒரு பூவை போடுறோம், ஒரு மெழுகுதிரி ஏற்றுறோம், அவங்களுக்கு சில நகைகளை செய்து போடுகிறோம், மாலை போடுகிறோம். ஆனால் இது எதையுமே வாங்காத ஒரு சுரூபம் இருக்கிறது என்றால் அது என்னது? சிலுவை. அது ஒன்னே ஒன்று சொல்லுது, நான் உனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறேன்னு, அப்ப வேற என்னதான் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, என் கடவுள், நான் தேர்ந்தெடுக்கிற கடவுள், நான் வழிபடுகிற கடவுள் எனக்காக உயிரை கொடுப்பார் என்றால் வேறு என்னதான் செய்ய மாட்டாரு? ஏன் அப்பா அம்மா மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் மற்றவங்களை விட? ஏன்னா எனக்கு ஒண்ணுன்னா யார் உயிரை கொடுப்பா? எங்க அப்பா அம்மா 100% செய்வாங்க, நமக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போல ஒரு கடவுள் என்றால் மனிதனுக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு படம், ஒரே ஒரு சுரூபம் நமக்கு விடை கொடுக்கும். அது என்னது? சிலுவை. அப்ப அந்த சிலுவை தானே வீட்டில் இருக்கணும், உங்களை காப்பாத்தின அந்த சிலுவை தானே உங்க வீட்டில் இருக்கணும். ஆனா கேத்தலிக்ஸ் மத்த எல்லாம் வச்சிருக்கிறாங்க, மெஜாரிட்டி பேர் ஏன் சிலுவை வைப்பதில்லை? வைக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனா உண்மை என்னவென்றால், சிலுவை இல்லாத ஒரு கத்தோலிக்க வீடு கூட உலகத்தில் கிடையாது. நீங்க சிலுவை இல்லைன்னு கேட்கும்போது கையை தூக்காதவங்க நிறைய பேர் இருந்தீங்களே, உங்க வீட்டில் சிலுவை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. எனக்கு இப்ப ப்ரூஃப் கொடுங்க. இந்த வெளியில புக்ஸ் வச்சிருக்கிறோம், நல்ல புக்ஸ் எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் புக் எல்லாம் இருக்குது. அதை நான் ஃப்ரீயாக கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்க ப்ரூஃப் மட்டும் கொடுக்கணும், பெரிய ப்ரூஃப் கேட்கல. எங்க வீட்டில் சிலுவை கிடையாது, அங்க இருக்கிற எல்லா புத்தகத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க. எந்த வீட்டில் சிலுவை இல்லை? ஈஸியான ஒரு கேள்விதான், ஏன் வீட்டில் சிலுவை கிடையாதுயா, வந்து பாரியா அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் கை தூங்க. சிலுவை என்ன? நான் கஷ்டத்தை சொல்லல, சிலுவையைத்தான் சொல்றேன். சிலுவை படம், சிலுவை உருவம் என் வீட்டில் கிடையாது என்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் கை தூங்க. எல்லார் வீட்டிலயும் என்ன வச்சிருக்கிய? ஜெபமாலையில் என்ன இருக்கு?
அதான் சொன்ன, ஒரு கத்தோலிக்க வீட்டில் கூட சிலுவை என்பது இல்லாத கத்தோலிக்கனாக கடவுள் அனுமதிக்கவே இல்லை. அல்லது தாலியில போட்டிருப்பாங்க, தாலியில என்ன போட்டிருப்பாங்க, சிலுவை போட்டிருப்பாங்க. சின்ன சின்னதா 10 சிலுவை வச்சிருக்கமே வீட்டில், பெருசா ஒன்ன தூக்கி தலை மாட்டில மாட்டுங்களேன் என்ட்ரன்ஸ்ல, அல்லது ஹாலுக்கு நடுவில் போடுங்களேன். இல்லைன்னா வீட்டில் போய் சிலு சிவமாலையிலிருந்து சிலுவையெல்லாம் என்ன பண்ணிடணும், அறுத்து எரிஞ்சிடணும். ஏன்னா சிலுவை என்ன கொண்டு வரும், கஷ்டம். இடுப்புல வச்சிருக்கிறோம், பையில வச்சிருக்கிறோம், கழுத்துல போட்டிருக்கிறோம், வீட்டில் சிலுவை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். சிலுவை அவமான சின்னமா? பொண்ணு மாப்பிள்ள வராங்க, புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க, உங்ககிட்ட வந்து கும்பிடுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, முதல்லயே சிலுவையை போட்டு விட்டுருங்க. அப்பதான் குழந்தை பிறந்து தூக்கிட்டு வர்றாங்க, என்ன பண்றீங்க? அது நெத்தியில ஒரு சிலுவையை தூக்கி போடணும். அப்புறம் கொட்டாவி விட்டா என்ன பண்ணணும், கொட்டாவி விட்டா என்ன பண்ணணும், வாய்க்குள்ள மாத்திரை போடுற மாதிரி ரெண்டு சிலுவையை தூக்கி உள்ள போட்டு அனுப்பிவிட்டோம். முழுங்கு கேட்கிறேன், சிலுவை இல்லாம எங்க வாழ்ந்திருக்கிறோம்? அத கத்தோலிக்கர்கள் பாத்தீங்கன்னா நம்மள வித்தியாசமாவே வளர்த்திருக்கிறாங்க, ஆனா கரெக்டா வளர்த்திருக்கிறாங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப அருமையான பழக்க வழக்கங்கள். பொண்ணு மாப்பிள்ள உள்ள நுழையுது, அது நல்ல விஷயம் தானே, மங்களமான விஷயம். உடனே பிரேயர் பண்ணணும். என்ன பிரேயர் பண்ணும்? இன்னைக்கெல்லாம் கரிஸ்மேட்டிக்கல நல்லா ஜபம் பண்றாங்க இல்லைன்னு சொல்லி, ஆனா என்னத்தை பண்ணாலும் கடைசியில போய் எங்க கொண்டு போய் முடிக்கணும். ரெண்டு ஜபம், என்ன ஜபம்? ஒன்னு பரலோக மந்திரம், இன்னொன்னு பரலோக அருளிர மந்திரத்தில் கடைசி வார்த்தை என்னது? பாவிகளா இருக்கிற இப்பொழுதும் நாங்க சாவும் போதும். பொண்ணு மாப்பிள்ள உள்ள வந்தோன்னு என்ன சொல்லணும்? நாங்க சாவும் போதும் வேண்டிக்கொள்ளும். பிள்ளைய பிறந்து கையில வச்சிருக்கும் போது என்ன சொல்லணும்? அது அப்பதான் பிறந்திருக்கும். நாங்க சாகும் போதும் வேண்டிக்கொள்ளும். அமங்கலம் அது, அது என்ன அமங்கலம்? அது அதான் மங்கலம். எதெல்லாம் நாம் சரியில்லை என்று மனதிற்குள் நினைத்திருக்கிறோமோ வாழ்க்கையில அதைத்தான் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ள வந்தாலும் மரண நேரத்திலும் சொல்லி பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள உள்ளே நடும்போது மரணம், ஐயோ தப்பா பேசிட்டான், தப்பா பேசிட்டான், இப்படிலாம் பேசக்கூடாது, அவசகுணமா பேசாதீங்கன்னு ஜெபம் சொல்லும் போது, பாவிகளா இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும், அதான் இப்பொழுதுனா கல்யாணம் ஆனப்புறப்பும் அப்புறம் மண்டையை போடும் போதுன்னு அர்த்தம். ஏன் திருச்சபை இப்படி நம்மை வளர்த்தது? ஏன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? திருச்சபைக்கு ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகத்தில் வாழுகிற தன்னுடைய மக்கள் இந்த உலகத்தில் நல்லாத்தான் இருக்கணும், ஆனா இருந்தே ஆகணும்னு சொல்லாது. இந்த உலகத்தில் நீ இருந்தே ஆகணும்னு சொல்லாது. ஒன்னே ஒன்று மட்டும் அதுக்கு நோக்கம் இருக்கும், கடைசியாக நித்திய வாழ்வுக்குள்ளாக என்னுடைய பிள்ளைகள் போய் சேர வேண்டும். அதற்கு உண்டான வழிகளை அவங்களுக்கு தெரியாமலே, எப்படி மருந்து மாத்திரைகளை பிள்ளைகளுக்கு தெரியாமலே ஊட்டுகிறோமோ, பிள்ளைகளுக்கு தெரியாமே வேற எதுலையாவது மிக்ஸ் பண்ணி, ஏன்னா திங்காது, அப்ப தெரியாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொடுத்து கொடுத்து எப்படியாவது என் பிள்ளை கடைசியில் ஒரு இடத்துல போய் உட்காரணும். எங்க போய் உட்காரணும்? கடைசி எங்க போயிடணும்? மோட்சத்துக்கு போகணும். அதுக்கு உண்டான வழிகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுது, என்ன ஜபம் எடுத்தாலும் ரெண்டு முக்கியமான ஜபம், ஒன்னு பரலோக மந்திரம், இன்னொன்னு அருளிர மந்திரம். பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் யார யார்கிட்ட சொல்றோம், யார்கிட்ட கேட்கிறோம்? மாதாட்ட கேட்கிறோம். ஏன் மாதாட்ட கேட்கிறோம்? சாகர நேரத்தில் அவங்க எதுக்குங்க வரணும்? என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? ஏன் எல்லாரையும் விட்டுட்டு
அவங்கள போய் கூப்பிடுறோம், மரண நேரத்தில் நீங்க வந்துருங்க, உங்க பையன்கிட்ட வேண்டிக்கோங்க. எதுக்காக? என்னம்மா ஆறுதல் கொடுப்பாங்களா? ஆறுதல் கொடுக்க கேட்கல. எப்படி சாகும்போது சந்தோஷமா சாகிருக்கா? ஏன் மாதாவிட்ட போய் பெட்டிஷன் போடுறோம்? முக்கியமான அந்த ஜபத்தில் அதில் பாருங்க, இந்த உலகத்திற்கு தேவையான எதுவும் அருளறை மந்திரத்தில் இருக்காது. உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் பரலோக மந்திரத்தில் இருக்கு. எங்கள் அனுதின உணவே இருக்கு, எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சியும் இருக்கு. அடுத்த உலகத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தை அருள்நிலை மந்திரத்துக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. அவங்கள போய் கூப்பிடுறாங்க எதுக்காக? என்ன தொடர்பு மாதாவுக்கும் என்னுடைய மரண நேரத்தில்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி, உங்க வயசை நினைச்சுக்குவாங்க, 15 வயசு 20 40 50 60 70 இத்தனை வருஷம் கடவுள் கொடுத்திருக்கார், இத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், என்ன செய்யணும்? கடைசியில் எங்க போயிடணும்? மோட்சத்துக்கு போகணும். இதான நோக்கம். சரி, இதான் இப்ப லாஸ்ட் மினிட். இன்னும் ரெண்டு ஒரு நிமிஷத்தில் பூமி அழிய போகுது. பூமி அழியுதோ இல்லை நம்ம சாக போறோமோ, இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். செத்தாச்சுன்னா ஒன்னே ஒன்று தான் நடக்க போகுது. ஒன்று எங்க போகணும், இல்லைன்னா இல்ல. சரி, யாரெல்லாம் இப்போ செத்தா மோட்சத்துக்கு போவீங்க சொல்லுங்க பாப்போம். நான் போயிடுவேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். இப்ப இறந்தால் நான் மோட்சத்துக்கு போவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு பைபிள்ல. பரிசுத்தம் இன்றி யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தாயிருங்கள். ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்காரு. நான் பரிசுத்த, நான் பரிசுத்தன்னா என்ன பரிசுத்தம்? என்னை போல பரிசுத்தம்னா அல்ல, பாவமே கிடையாது. ஏன்னா வேற யாரையும் கை காமிக்கல. அந்தோனியார் மாதிரி பரிசுத்தம், அன்னைதரசா மாதிரி பரிசுத்தம் சொல்லல. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னா ஒரு சின்ன கரை கூட நம்மிடம் இருக்கக்கூடாது. அடுத்து, பரிசுத்தம் இன்றி யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. இதுதான் கண்டிஷன் மோட்சத்துக்கு போற கண்டிஷன், வேற கிடையாது. இப்ப சொல்லுங்க, நான் இப்ப செத்து போனா மோட்சத்துக்கு போவேன்னு சொல்றவங்க கைத்தும். என்னாச்சு? இல்ல என்ன ஆச்சுன்னு கேட்க, நம்ம என்ன பூசைக்கு வரலையா, பாவசிங்கத்தனம் பண்ணலையா, ஜெவக்கூட்டத்துக்கு போகலையா, கோயிலுக்கு வரலையா, தான தர்மம் பண்ணலையா? அப்புறம் ஒருத்தர் கூட நான் மோட்சத்திற்கு போக எனக்கு தைரியம் வரல அப்படின்னா அதை மறந்துடுங்க. இத்தனை வருஷம் கடவுள் டைம் கொடுத்ததுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எத்தனை வருஷம் டைம் கொடுத்திருக்காரு? எனக்கு 60 வருஷம் கொடுத்திருக்காரு, ஒருத்தருக்கு 45 கொடுத்திருக்காரு, ஒருத்தருக்கு 15 கொடுத்திருக்காரு, ஒருத்தருக்கு 50 வருஷம் கொடுத்திருக்காரு. 50 வருஷம் அவர் டைம் கொடுப்பாராம். இப்ப வர்றியா அப்படின்னு கேட்டா, ஐயையா நான் வர முடியாது அப்படின்னு சொன்னா, நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? அப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ரெண்டு வீடு வச்சிருக்கேன், 50 பவுன் நகை வச்சிருக்கேன், 5 லட்சம் ரூபாய் கேஷ் வச்சிருக்கேன், சொந்த வீடு வச்சிருக்கிறேன், பையன் ஃபாரின்ல வேர்க் ஒர்க் பண்றான், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படியும் குரூப் இருக்கு, சில குரூப் இருக்குது வீட்டில் கஷ்டத்திலே இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், பிரச்சனைகளோட இருக்கிறேன். ரெண்டு குரூப் இருக்கு. ரெண்டு குரூப்புமே நிச்சயமாக இதுக்குள்ள ரெண்டு குரூப்பும் இருப்பாங்க. ரெண்டு குரூப்புமே நான் மோட்சத்துக்கு போக இப்ப நான் தயாராக இல்லை அப்படின்னா என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம்? அப்ப விழுந்து விழுந்து சம்பாதிச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம், கடைசியில் மண்டையை போட்டோம்னா நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன்னு எனக்கே டவுட்டா இருந்தா நான் வாழ்ந்ததில் என்ன பிரயோஜனம்?
இதுக்குத்தான் பிறந்தம்மா, இதுக்குத்தான் வாழ்ந்தம்மா, இல்லை இதற்காகத்தான் அவர் இறந்தாரா? அவர் இறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்தில் ஏழைகளே இருக்கக்கூடாதுன்னு அவர் வரல, வரவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வளர்த்த தகப்பனையும் பெற்ற தாயையும் ஏழையாகவே வைத்திருந்தார் கடைசி வரைக்கும். அவங்க ஏழைகளாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் பைபிள்ல எங்க இருக்கு? மாதாவும் சூசேபரும் ஏழையாகத்தான் வாழ்ந்தாங்கிறதுக்கு எங்க இருக்கு பைபிள்ல ப்ரூஃப்? அவங்க ஏழையா பணக்காரங்களா சொல்லுங்க, ஏழையா பணக்காரங்களா? மாதாவும் சூசேபரும் ஏழையா? எங்க எங்க பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு? கரெக்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர், நாளை காலை இல்ல அல்லது இப்ப போகும்போது என்கிட்ட பிரைஸ் வாங்கிக்கோங்க. கரெக்டா சொன்னாங்க. அவங்க பிள்ளைய கொடுத்துட்டு மீட்கும் போது என்னத்தை கொடுத்து மீட்டாங்க? நான் கேட்கிறேன், நீங்க கூட தானே கோயில போய் 10 ரூபா போட்டிருக்கீங்க, தென்னம்பிள்ளைய கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் நான் ஏழையா? மாதாவையன் அப்புறம் ஏழைன்னு சொல்றீங்க? மாடப்புறா குஞ்ச கொடுத்துட்டு பிள்ளைய மீட்டதுக்காக ஏன் ஏழைன்னு சொல்றீங்க? விடைய சொன்னீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்க. லேவியர் ஆகமத்தில் சொல்லி இருக்குது, ஆட்டுக்குட்டிய கொடுத்துட்டு தான் நீங்க பிள்ளைய வாங்கிட்டு வரணும். ஆனா இவங்க கொடுத்தது என்னது? மாடப்புறா குஞ்சு. அப்படின்னா ரொம்ப ஏழை குடும்பம், ஆட்டுக்குட்டி கொடுப்பதற்கு வக்கற்ற குடும்பம். அப்ப கடவுளுக்கு வந்து ஏழ்மையை பற்றிலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, அது நம்ம வேலை. நம்மகிட்ட கொடுத்துட்டாரு ஏழைகளை, உன் பக்கத்தில் இருக்கிற ஏழைய நீ கவனிச்சுக்கோ, நான் கொட்டி கொடுப்பேன்னு அவர் ஒரு நாளும் சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் இது அவ்வளவு முக்கியமான மேட்டர் கிடையாது, நான் ஏழையாகவே இருக்கிறேன். இல்ல, நான் எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன பேரே சொல்ல எனக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ வியாதியோட? எத்தனை வருஷம் இருந்துருவேன்? ஒரு நாள் செத்து போவில்லை, அப்ப உன் வியாதி உன்னை விட்டு போயிடும். ஆனால் மோட்சம் நரகம் என்பது உனக்காக காத்து கொண்டே இருக்கும். நான் ஏழையாக இருக்கிறேன், எத்தனை வருஷம் இருந்துருவேன்? ஏழையாவே இருந்து ஏழையாவே செத்து போனேன், என்ன குடிமுழுகி போச்சு? நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் எனக்கு விண்ணகமோ நரகமோ காத்திருக்கிறது, அதுதான் பெர்மனன்ட். லாசர் இறந்து போனான், எங்கே போனான்? எங்க போனான்? அவன் என்னத்தை பண்ணான்னு சொன்னாரு? எதுக்கு இவனுக்கு மோச்சம் கொடுத்தேன்னு சொன்னாரு? சொல்லுங்க, எதுக்கு மோச்சம் கொடுத்தானா? ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. அவனுக்கு இப்ப மோச்சம் கொடுத்ததுக்கு காரணம் ஒன்னுதான் சொல்லிட்டாரு. என்ன காரணம் சொல்லுங்க? வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்டான், போ முடிஞ்சு போச்சு, அதுக்கு மோச்சமா? இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க சேஃபா இருக்காங்களா இல்ல நாசமா போனாங்களா? சொல்லுங்க, சேஃபா இருக்கிறாங்க. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுடையது. அப்போ நான் ஏழையாவே இருக்கிறேன், நான் வசதியா இருக்கிறேன், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. பணக்காரன் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்பட்டான், அங்கு பாவத்தை பத்தி பேச்சே கிடையாது. ஒரே ஒரு காரணம், என்ன காரணம்? நீ வாழும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை, நீ லாசருக்கு உதவி செய்யலன்னு சொல்லவே இல்லை, ஒரே ஒரு காரணம் தான் சொன்னார், மகனே நீ வாழும்போது, நீ வாழும்போது சௌக்கியமாக வாழ்ந்தாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தண்ணி கிடையாது, போ. அங்க வேற ஒண்ணுமே சொல்லல, நீ வாழும்போது சௌக்கியமா வாழ்ந்த, உனக்கு தண்ணி கிடையாது. அவன் நாய் வந்து புண்ண நக்கிச்சு, இப்ப சௌக்கியமா இருக்கான். சொல்லுங்க, வாழ்க்கையினுடைய அப்ப அர்த்தம் என்ன? பணக்காரன் அப்ப சௌக்கியத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கணும், குறைச்சிட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். அப்போ வாழ்க்கையை நான் அனுபவிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எனக்கு மோட்சத்திற்கான
வழிகள் என்பதை ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாரையும் பிச்சையா எடுக்க சொன்னாரு, வாழ்க்கையில வர்ற துன்பங்கள். இன்னைக்கு காலையில இருந்து உங்களுக்கு துன்பமே வரல, துன்பமே வரலையா? ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வகையில யாரோ பேசிய பேச்சினாலோ, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காதினாலோ, அல்லது வெயில நீங்க இன்னைக்கு அடையும் போதோ, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது இல்ல, வந்ததா இல்லையா? விடிஞ்சிரல இருந்து நைட்டுக்குள்ள நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒரு ரூபத்துல வியாதியை விடுங்க, ஆக்சிடென்ட விடுங்க, சண்டையை விடுங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு கடவுள் வாயிலிருந்து ஒரு பதில் தான் வரும். என்ன வரும்? மகனே, நீ துன்பங்கள் அனுபவித்தாய், எனவே இப்போது இப்போது என்னவாயிரு, சந்தோஷமா உட்காருன்னா வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை நான் ஏன் முணுமுணுக்கணும், நான் ஏன் முணுமுணுக்கணும்? இருக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கான வழிகள் தினசரி உங்களிடம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பெரிய கஷ்டம் விடுங்க, தீராத வியாதி, குடும்பத்தில் மண்டை குடைச்செல்லாம் விட்டுருங்க. டெய்லி வர்ற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மை மோட்சத்திற்கு தகுதி. கடந்து போறீங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் ஒருத்தன் புழுக்கள் நெழுகின்ற ஒரு புண்ணோடு படுத்து கிடக்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? மூக்க போத்துவோம், நகண்டு போயிருவோம், போயிருவோம். ஆனா ஒன்னு நிச்சயம், பைபிள் என் கையில இருக்கு, உங்க கையிலும் இருக்குது, ஒன்னு தெரியும், புழுக்கள் நெளிந்த நாய்கள் நக்கிய புண்ணோடு வாழ்ந்த லாசருக்கு எது காத்திருக்கிறது? மோட்சம் என்றால் நான் இத்தனை வருஷம் வசதியாக வாழ்ந்தது பிரயோஜனமா? ஒருவேளை அவன் அனுபவிக்கிற துன்பங்கள் அவனுக்கு மோட்சத்தை கேரண்டி கொடுக்கிறது என்றால் நான் ஏன் துன்பத்தை பற்றி கவலைப்படணும்? ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு கடவுள் உள்ள நுழைஞ்ச உடனே செத்து போனவராக, துன்பங்கள் அனுபவித்தவராக, இறந்து போனவராக, கையால் ஆகாதவராக ஒரே ஒரு கடவுள் மட்டுமே நீங்க உலகத்தில் பார்க்க முடியும். அது எந்த கடவுள்? அவர்தான் மெய்யங்கடவுள், உண்மை கடவுள். இது ஆண்டா வாழ்க்கையினுடைய ரகசியம். என்ன ரகசியம்? நீ அனுபவிக்கிற வெயிலோ மழையோ தலைவலியோ, குடும்பத்தில் நீ பண்ற சமையலோ, அல்லது உன்னுடைய பிள்ளைகளோ, மாமியாரோ, மருமகளோ ஒரு துன்பத்தின் ரூபத்தில் உன் முன்னே நிற்கிறார்கள் என்றால் ஒன்றை நினைத்துக்கொள், அதுதான் உன்னை மோட்சத்திற்கு கூட்டி போகிற வாசல். அதனாலதான் உதாரணம் சொல்றேன், தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர் கடவுள்லாம் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இருக்கலே உலகத்திலே பணக்கார கடவுள், யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொட்டோ கொட்டோன்னு உண்டியில் கொட்டுவாங்க, நல்லா பெருசா போட்டிருப்பார், அவருக்கு தைரியம் உண்டா, என்னைய கும்பிடு, உருப்படாம போவேன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் உண்டா? உண்டா அவருக்கு தைரியம்? கிடையாது. என்னைய கும்பிடு, உனக்கு நான் என்ன செய்வேன், கொட்டுவேன். எந்த சாமியையும் எடுத்து பாருங்க, என்னை வழிபடு, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஒரே ஒரு கடவுள் சொல்றாரு, என்னை கும்பிட போறியா, என்னை உன் கடவுளாக ஏற்றுக்கொண்டாயா, உன் சிலுவையை தூக்கி கொண்டு. எப்படிங்க தைரியம் வரும், உன் சிலுவையை தூக்கிட்டு என் பின்னாடி வான்னு சொன்னா இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஆனா தைரியமா சொல்றாரு, நான் இப்படித்தான் சொல்லுவேன், போ அப்படின்றார், முடிஞ்சா வா, இல்லனா நீ கேட்கிற விஷயங்களை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற கடவுள்கள் ஆயிரம் பேர் உண்டு. போய்கிட்டே போய்கிட்டே இரு. எந்த தைரியத்தில் உன் சிலுவையை தூக்கி கொண்டு வான்னு சொல்றாரு, சொல்லுங்க எந்த தைரியத்தில்? பேசினாரு, சிலுவையை தூக்கிட்டு முன்னாடி போவார், நீங்க பின்னாடியே போறீங்க. என்ன சிலுவை? உங்க வாழ்க்கையில அன்னன்னைக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் முணுமுணுக்காம போறீங்க. கடைசியில் அது எங்க போய் முடியும்? ஏன்னா முன்னாடி போறது வேற யார் போயிட்டு இருக்குது? அவர் தான் தூக்கிட்டு என் பின்னே வான்தான் போனாரு. எனக்கு முன்னாடி போன்னு சொல்லற, முன்னாடி நான் போறேன், என் பின்னாடி நீ வா, அது எங்க போய் முடியும் சொல்லுங்க, எங்க போய் முடியும் அது சொல்லுங்க, நேரம் எங்க போகும்? அது மோட்சத்தில் போகும். அப்போ நீங்க எங்க போவீங்க?
ஆனா என் பின்னாடியே வரியா, உனக்கு எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கேட்க சந்தோஷமா இருக்கு, இதான் என்னுடைய வாழ்க்கையில நான் வேணும்னு நான் நினைக்கிறேன், நான் பின்னாடியே போறேன். அப்படியும் கடவுள் இருக்குது, அப்படித்தான் எல்லா கடவுளும் இருக்கு. ஒரு கடவுள் மட்டும்தான் வேற ரூட்ல போறாரு. என் பின்னாடி வந்தேன்னா நான் கஷ்டம் கொடுப்பேன், ஒரு எல்லா கடவுளும் உன் பின்னாடி வா சந்தோஷம் கொடுப்பேன். கடைசியில் அது எங்க போகும்னு நினைக்கிறீங்க? எங்க போகும்? சிலுவை தூக்கிட்டு போனீங்கன்னா இது நேரம் மோச்சதுக்குள்ள போகும். அது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? பைபிள்ல இருக்கு, அது எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் கொடுக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். லூக்கானர் செய்தி அதிகாரம் 4:5. லூக்கானர் செய்தி அதிகாரம் 4:5. அழகை இயேசுவை அழைத்து சென்று உலக அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி. செகண்டுக்குள்ள இந்த ஸ்கிரீன் போட்டிருக்கு, இதே மாதிரி காமிச்சிட்டு ஒரு செகண்டுக்குள்ள உலகத்தில் உள்ள சகல அரசாங்கங்கள் என்பது எதை குறிக்கிறது? பவர். அதுக்கு மேல பவரே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பவர் யாரு, நம்பர் ஒன் யாருன்னா நீங்க சொல்லிடுவீங்க. இந்தியாவில் யார் பவர் ஒன்னா அங்க கையை காமிச்சிருவீங்க. அமெரிக்காவில் யாருன்னா கையை காமிப்பீங்க. ஐநா சபையில் யாருன்னா கையம். உலக அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் காட்டி உனக்கு தமிழ்நாடல்ல, இந்தியாவில் மொத்த உலகத்தின் பவரையும் உனக்கு என்னால் கொடுக்க முடியும். படிங்க சிஸ்டர். இவை அனைத்தும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ இதை பெற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் செய். என்ன செய்ய வேண்டும்? என்னைய உழுந்து கும்பிடு, போ. அவ்வளவுதாங்க. இதுதானங்க எல்லாரும் ஆசைப்படுறோம், இதுதானே எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு என்ன வேணும்? பவர் வேணும். நான் நினைக்கிறது நடக்கணும். அது சொல்லுது, இது அவ்வளவும் என்கிட்ட தான் இருக்குது, நீ என்னைய கும்பிடு, நான் கொடுக்கறேன். அவர் சொல்றாரு, நீ என்னைய கும்பிடுறியா, சிலுவையை தூக்கிட்டு பின்னாடி வாரியா. வாழும்போது எதை நாம் விரும்புவோம் சொல்லுங்க, எதை விரும்புவோம்? மனசாட்சிக்கு ரோதம் இல்லாம சொல்லுங்க, நீங்க எதை விரும்புவீங்க? எது வேணும்னு விரும்புவீங்க? யோவான் செய்தி 14:30. ஏனெனில் இந்த உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். உலகத்தின் தலைவன் யாருன்னு சொல்றாரு? கடவுள். யார சொல்றாரு? பிசாசு. அவன் சொல்றான், அவனும் பொய் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு அவன் பொய் சொல்லாத ஒரு இடம் தேடம், ஏன்னா அவன் பேசிட்டு இருக்கிறது கடவுளோடு. நம்மட்டனா பொய் சொல்லுவான், ஏமாத்த முடியும். இயேசுவோடு பேசுகிறான், அவனால் பொய் சொல்ல முடியாது. சொல்ற மொத்த அரசாங்கமும் பதவிகளும் பட்டமும் நீ கேட்கிற அத்தனை செல்வங்களும் என் கண்ட்ரோல்ல இருக்கு, நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, என்னை விழுந்து கும்பிடு. ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? போ அப்பாலே சாத்தானே. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஜெப வழிபாடுகளும் நம்முடைய ரூட்டும் எதை நோக்கி போகின்றன? ஜெப கூட்டத்துக்கு போனா என்ன நடக்கணும்? எனக்கு எனக்கு என்ன கிடைக்கணும்? ஜெப கூட்டத்துக்கு போனா எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் கிடைக்க கூடாது. நற்செய்தி என்பது இன்றைக்கு சொல்லுங்க, கத்தோலிக்ல இருந்து கத்தோலிக்க விஷயங்கள்ல இருந்து வெளியில கொண்டு போறதுக்கே நிறைய இடங்கள்ல நடக்கும். இங்க வர்றியா உனக்கு எல்லாம் கிடைக்கும், இங்க வர்றியா உனக்கு எல்லாம் கிடைக்கும்.
சிரிச்சவே அபிஷியலா ஒரு நாளும் சொல்லாது, இங்க வந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்லவே சொல்லாது. அதுக்கு பவர் கிடையாது, ஏன்னா அவங்க மாஸ்டரே அது கிடையாதுன்ட்டு போயிட்டார். அப்போ ரெண்டு ரூட்டு, பிள்ளை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த பிள்ளையை பிடிக்கணும், குழந்தைய என்ன பண்ணும், அவட்ட போய் நான் கடைசி என்ன பண்ண போறேன், பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளைய என்ன பண்ணுவேன், கண்ணன் ஒண்டுவேன், கைய கால உடப்பேன், உடைச்சு என்ன பண்ண வைப்பேன், பிச்சை எடுக்க வைப்பேன். ஆனா அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன சொல்லணும், கூப்பிடணும் அந்த பிள்ளைய, எப்படி கூப்பிடுவேன், குழந்தாய் குழந்தாய் என்னுடன் வந்தால் உன் கையை நான் மெதுவாக அழகாக படக்கென்று விடிப்பேன், உன் கண்ணை நன்றாக நோண்டுவேன், பிறகு உன்னை பிச்சை எடுக்க வைப்பேன், வருகிறாயான கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன், பலூன் தர, மிட்டாய் தர, இப்பெல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் அதுக்கெல்லாம் மசியாது, வீடியோகிராம் வாங்கி தரேன், புது செல்லு வாங்கி தரேன், உங்க அப்பா வச்சிருக்க மாதிரியே செல்லு வாங்கி தரேன், வரியா அப்படின்னா வந்து. ஆனா கூட்டு போய் என்ன பண்ணணும், பிச்சை எடுக்க வைக்கணும். இதுதான் பேயனுடைய போலி தெய்வங்களின் டெக்னிக். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒழுங்க படிக்கலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன், கண்ணு ரெண்டையும் வச்சுட்டு தோலை உரிச்சிருவேன், ஒன்னும் வாங்கி தர மாட்டேன். ஆனா கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைங்க மனசுல எது டக்குன்னு பதியும், எது பதியும், அந்த அங்கிள் அது வாங்கித்தாரேன், இது வாங்கித்தாரு, இது பெத்தது ரெண்டையும் பாரு, அடிப்பேன் ஓதப்பேன் நோண்டுவேன், டிவியை பிடுங்கி விட்டுடுக, பறிச்சு வந்தவொடனே கேபிளை கட் பண்ணி விட்டுடுக, இது பிள்ளைய இது அப்பனா இது இவங்க அம்மாவா இதுன்னு சொல்லும். ஆனால் உண்மையில் என் மேல் அக்கறை உள்ளவர் யாரு, யாரு, அம்மா அப்பா தான். அடி ஓத குத்து, ஆனா நீ நல்லா இருக்கணும். அங்க எங்கட வர்றியா எங்கட வர்றியா, கடைசியில் ஃபைனலா. இதுதான் பேய்க்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம், போலி தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் எந்த இடத்திலையும் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா கண்டிஷனோட கூட சொல்லுவார், ஒரு கண்டிஷனை கீழே போட்டிருப்பார், கண்டிஷன் போட்டுட்டு தான் சொல்லுவார், ஓப்பனா பேசுவார், இதுதான்டா உண்மை, வா கடைசியில் என்ன இருக்கும், உனக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமா நான் வச்சிருப்பேன். ஆனா இங்கையும் ஜாலி அங்கையும் ஜாலி கிடையாது, அங்க ஜாலியா இருக்கணும்னா இங்க நீ என்ன பண்ணணும், கஷ்டப்படணும், இங்க ஜாலியா இருந்தீன்னா அங்க நீ கஷ்டப்படணும். ஏனென்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கை நம் வாழ்க்கை இல்ல, இதான் உண்மை. இப்ப உலக வாழ்க்கை என்பது என்னது, இப்ப சொல்லுங்க, அப்ப என்னவா இருக்கும் உலக வாழ்க்கை என்பது, பிறக்கிறோம் இறக்கிறோம், முடிவில் ரெண்டு இடம் காத்திருக்கு, என்னது, ஒண்ணு மோட்சம் நித்திய வாழ்க்கை, இன்னொன்னு நித்திய தண்டனை. அப்போ நித்திய மோட்சமோ நித்திய தண்டனையோ எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப சொல்லுங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்ற வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் என் மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், என்ன இருக்கணும், நான் எப்படியாவது எங்க போயிடணும், இல்ல நீங்க போனா போதுமா, இல்ல உங்க பிள்ளைகளும் சேர்ந்து போகணுமா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறீங்க. அப்போ உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய நோக்கம் ஒன்னுல தான் இருக்கணும், ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து எங்க போயிடணும், மோட்சத்துக்கு போகணும். இங்க இருக்கிறத பத்தி ட்ரை பண்ணுவோம், கஷ்டப்படுவோம், அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவோம், படிப்போம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம். ஒருவேளை அதுக்கு பலிக்காம போனா கூட பிரச்சனை இல்லை, அங்க போய் செட்டில் ஆகுறங்கிறத விட்டு போட்டு, உலகத்துல தான் நல்லா இருக்கணும் நினைச்சா லாசர் முன்னாடி வந்து நிற்பான், ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நிற்கும், கடைசியில நிரந்தரம் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, மோட்சம் கிடையாது நரகம் கிடையாது, ரெண்டையும் விட்டுருங்க, ரெண்டும் கிடையாது வச்சுக்கோ, ரெண்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நரகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நச்சு கூட்டத்திலே சொல்றாங்க, கடவுள் அதெல்லாம் செய்ய மாட்டாராம், மோச்சமும் கிடையாது நரகம் கிடையாதுங்க, அல்ல நரகம் தானே கிடையாது மோச்சம் கிடையாதுன்னு பொதுவா யாரும் சொல்றது இல்ல, நரகம் கிடையாது வச்சுக்கோங்க, அழிச்சாச்சு கிடையவே கிடையாது. இவ்வளவு இறக்கமுள்ள கடவுள் போய் நரகத்தை போய் வைப்பாரா, சொல்லுங்க எப்படி வாழலாம், மோட்சம் மட்டும்தான் இருக்கு, அப்ப எப்படி வாழலாம்,
சொல்லுங்க, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? என் வீட்டம்மா சொன்னா, வரும்போது ஒரு அஞ்சு பவுன் நகையோட வந்து சேரும், நிர்வாகத்துக்கு போயிட்டு போயிட்டு சும்மா வராதீங்க அப்படிங்க. எனக்கு இப்ப நகை வேணும், என்ன செய்யலாம்? அந்த சிஸ்டர் கழுத்தில் இருக்கிறது ஒரு அஞ்சு பவுன் தேரும் போல தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம்? கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்திட்டு அஞ்சு பவுனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நான் செத்தம்னா எங்க தான் போவேன், எங்க போவேன்? மோட்சம் தானே இருக்குது, நரகம் தான் கிடையாது. கடவுள் இறக்கம் உள்ளவர் இல்ல, ரொம்ப இறக்கம் உள்ளவர் இல்ல, யாரையும் மோட்சத்துக்கு போக நரகத்துக்கு தள்ள மாட்டாரு. குத்து என்ன கட்டு போகுது? அன்னை தெரசா பைத்தியம், அஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு கல்கத்தாவில் தெரு தெருவாங்க. சவேரியார் அவர் ஒரு பைத்தியம், எங்கேயோ போய் ப்ரொஃபஸரா இருக்க வேண்டிய ஆளு, இங்க இருந்து போய் ஊர் ஊரா தெரிஞ்சு பஞ்ச பராரியா அலைஞ்சி சீனாவுக்கு போற வழியில் அநியாயமா செத்து பைத்தியம். எதுக்கு அலைஞ்சு, எதுக்கு நீங்க அலைஞ்சீங்க? செத்த மோச்சம் அருளானந்தர் புடிச்சு கொண்டு ஊர்ல கொண்டு விட்டா திருப்பி ஓடி வந்து தலைய காணும். பைத்தியம், பைத்தியம் அல்போன்ஸ் அம்மா பைத்தியம், அந்தோனியாரு பெரிய பைத்தியம், மொட்டையை போட்டுட்டு அறுபாட்டுக்கு அலைஞ்சிருக்காரு. மோச்சம் மட்டும்தானங்க இருக்கு, பின்லேடன் மாதிரி வாழு, கொலை பண்ணு, கொள்ளையடி, ரெட்டை கோபுரத்தை ஓட, தீய வை, ரயில்வே குண்டு வை, வேணாங்கிறவனை வெட்டி போடு. ஏனெனில் நீ செத்தால் என்ன உண்டு, என்ன உண்டு? மோட்சம். ஏனெனில் உனக்காக இயேசு கிறிஸ்து உயிரை விட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கடுமையானவர் அல்ல, தண்டிப்பவர் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படி ஒரு கடவுள் நமக்கு தேவையே கிடையாது. அப்ப என்ன இருந்தாகணும், என்ன இருந்தாகணும்? கடவுள்னு ஒண்ணு இருந்தால் இந்த பக்கம் யார் நிப்பா? அந்த பக்கம் கடவுள் நின்னா அந்த பக்கம் யார் நிப்பா? பிசாசுன்னு ஒண்ணு உண்டு. மோட்சம்னு ஒண்ணு இருந்தால் நரகம் என்று உண்டு. நரகத்தை அழித்து விட்டீர்கள் என்றால் உலகத்திலேயே பெரிய தப்பா தயவு செய்து வார்த்தையை யூஸ் பண்ற பையன், மிக மிக மோசடிக்காரர் என்ற பெயர் யாருக்கு போகும் தெரியுமா? யாருக்கு போகும்? ஏன், நமக்காக பாடுபட்டாரா, நம்ம மீட்டார். என்ன கதையா விடுறீங்க? எங்க இருந்து மீட்டிங்க நீங்க என்னைய? எங்க இருந்து நீங்க மீட்டிங்க என்னைய? என்ன, நீங்க யாரோ உங்களை கொன்னாங்க, அதுக்காக போய் நான் தான் உலகத்தை மீட்டேன், உங்களுக்காக உயிரை கொடுத்தேன்னு கதை விடுறாரா அவரு? கதை விடுவாரா அவரு? விடமாட்டார். அப்ப எங்கிருந்து என்னை மீட்டார்? இந்த வேறுங்க, இதுல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன், 1000 ரூபாய் பந்தயம், 5 நிமிஷம் டைம். உங்க வாயிலிருந்து ஒன்னே ஒண்ணு வரக்கூடாது. நரகம் கிடையாதுன்னு மட்டும் நீங்க சொல்லணும், நரகம் உண்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? யார் வேணாலும் எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணிடணும். இயேசு ஏன் பாடுபட்டார்? இயேசு ஏன் பாடுபட்டார்? ஆனா பதில் சொல்லணும், சும்மா இருந்து வாங்க முடியாது. இயேசு ஏன் பாடுபட்டார்? நம்மை மீட்பதற்காக. எங்கிருந்து மீட்பதற்காக? ஆம், பாவத்திலிருந்து மீட்கவில்லை என்றால் என்ன ஆகும்? போச்சு, 5 நிமிஷம் டைம் கொடுத்த, 50 செகண்ட் கூட ஆகல், 10 செகண்ட்னா கிடையாது. ஆமா, அப்போ நரகம் உண்டு என்பதை உங்களுக்கு எது காட்டியது? எது காட்டியது? நரகம்னு ஒண்ணு இண்டா, நீங்க மனுஷனா பிறந்திருக்க கூடாது, எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்க கூடாது, எங்களை மீட்டேன் மீட்டேன் மீட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், இந்த ஆளை நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் காப்பாத்தினேன். எங்க இருந்தியா காப்பாத்தினீங்க? கேள்வி வருது இல்ல, இந்த ஆளை நான் காப்பாத்தினேன். எங்க இருந்து காப்பாத்தினா? ஐயா அவர் கிணத்துல கடந்தாரியா, நான் தூக்கி விட்டையா, அல்லது கிணத்துல குள போனாரியா, நான் அவரை விழாதீங்க, அந்த இடத்துல கிணறு இருக்குது தெரியாது அப்படின்னு சொன்னேன், இதானே? அப்ப மீட்டார், மீட்டார் என்றால் எங்கிருந்து மீட்டார்? மோட்சம் என்ற ஒன்று மட்டும் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதும் மனிதனாக பிறந்ததும் வேஸ்ட். ஏன்னா செத்தவன் எல்லாரும் எங்க போயிருவான்? மோட்சத்துக்கு போயிருவான். அப்போ மோட்சம் என்பதை காட்டுவதற்கல்ல, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, யாராயிருந்தாலும் பாவத்தில் இருப்பவர்கள் அதை சந்தித்தே தீர வேண்டும், எனவே அந்த விலையை நான் கொடுக்கிறேன்.
இப்ப சொல்லுங்க, சிலுவை எதை காட்டுகிறது? இயேசுவின் அன்பையா கண்டிப்பையா? சொல்லுங்க, பிதாவின் அன்பை காட்டுகிறதா கண்டிப்பை காட்டுகிறதா? எதை காட்டுதுன்னு சொல்லுவீங்க? அன்பை காட்டுகிறதுன்னு சொன்னா எல்லாரும் மோசத்துக்கு போயிடும். கண்டிப்பை காட்டுகிறதுன்னு சொன்னீங்கன்னா மோசங்கிறது கிடையாது. அப்ப ரெண்டையும் காட்டுகிறது, என்ன காட்டுகிறது? என்னை விசுவாசித்தால் இது உனக்கு எங்க கூட்டு போவோம்? அங்க கூட்டு போவோம். என்னை நீ மறுதளித்தால், வேண்டான்னு ஒதுக்கிட்டேன்னா அது உங்களை எங்க தான் கூட்டு போவோம்? ஏன்னா இப்ப டபுள் மடங்காயிரு, என்ன ஆகும்? உனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீ மாறமாட்டில்ல, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீ மாறமாட்டில்ல, அப்ப எந்த முகத்தோடு நீ என்னை சந்திக்க போற? அப்போ கடவுளுடைய அன்பை எது காட்டுகிறது? உச்சக்கட்ட அன்பை, சிலுவை. கடவுளுடைய கண்டிப்பை எது காட்டுகிறது? தன் சொந்த மகன் என்றாலும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ எதுக்கு போன? நீ எதுக்கு பூமிக்கு போன? அங்கதானே இருந்திருக்கணும். பிதா, சுதன், பரிசுத்தாவி, இல்ல ரெண்டாவது ஆள் கீழே வந்துட்டார். வந்து அவர் ஒரு பிரேயர் பண்றார். என்ன பிரேயர்? தந்தா, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். பிதா என்ன சொல்லியிருப்பாரு? பிதா என்ன சொன்னார்? அங்க இல்ல, ஆனா என்னதான் சொல்லியிருப்பார்னு விடை இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு பிதா? தந்தா, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். அவர் என்ன பதில் சொல்லியிருந்தா? இவர் அடுத்த வார்த்தை, என் விருப்பம் அல்ல உங்க விருப்பமே நடக்கட்டும். இப்ப தந்தையிட்ட இருந்து என்ன பதில் வந்திருக்கும்? வந்ததே இதுக்கு தானே வந்த நீ, அப்புறம் என்ன துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், உமது விருப்பப்படியே ஆகட்டும், நான் போறேன், சாகுறேன். எதற்காக, என்ன காரணத்துக்காக? ஒரே ஒரு காரணம், அவங்க பாவத்தை நீ சுமக்கிறேன்னு சொன்னில்ல, தொட்டியில அவன் சட்டையை தூக்கி நீ போட்டுக்கிட்ட இல்ல, அதற்கு தண்டனை மரணம். பாவத்தை தொட்டதுக்கு, பாவத்தை செய்ததற்கல்ல, மனிதர்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்ததற்கான தண்டனை மரணம் என்றால், பாவத்தை செய்ததற்கான தண்டனை நித்திய நரகம். அப்போ கிறிஸ்தவம் சிலுவையை மையமா வைக்குதுன்னா ஒன்னு சொல்லுது, கடவுளை போல அன்புள்ளவர் யாருமே கிடையாது, உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராயிருக்கிறார். ஆனால் அந்த அன்பை நீ மறுதளித்தாய் என்றால், மறுதளித்தா என்றால் நானே ஒன்னும் பண்ண முடியாது. 12 பேரை தேர்ந்தெடுப்பேன், 3 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பேன், 5 அப்பங்களை 5000 பேருக்கு நான் பங்கு வைத்த போது அந்த ஒருவனும் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்பங்களை கொடுத்து, ஏ எங்க பாஸ் பாத்தியா, எங்க பாஸ் பாத்தியா, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாரு பாத்தியா, சொன்னவன் ஒருத்தர் இருக்கான். யார் அவன்? யாரு? 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ். போங்க அப்படிங்கார். போயிட்டு வந்து, ஆண்டவரே, பேய்கள் எங்களை பார்த்து ஓடிவிட்டன, புதுமைகள் நடக்கின்றன சொன்னாங்க. அதுல யார் இருந்தது? யூதாஸ். தலைமை சீடர்களாக, முதல் சீடர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்ல ஒருத்தன். ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான், ஆண்டவராலேயே என்ன பண்ண முடியாது, அவனை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிருவாரு, நான் செய்ய வேண்டியத நான் செய்தால் ஒழிய உள்ள போக முடியாது. அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிருவார். உனக்காக நீ ஒன்னும் பே பண்ணாத, நான் எல்லாம் பே பண்ணிட்டேன் சொல்றார். நான் கடன் பட்டு இருக்கிறேன், அவர் சொல்றார், கடனா பட்டிருக்கிறேன். அவன் சொன்னா, உன் கடனை நான் அடைச்சிடுறேன், அடைச்சிட்டார். இப்ப நான் வெளியில வந்துட்டேன், அவர் அந்த பக்கம் போயிட்டார். வந்துரு, இனிமே நீ ஃப்ரீ, உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அடிமை கிடையாது. அவர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நான் திருப்பி போய் கடன் வாங்கணும்னு சொல்லுங்க. திருப்பி போய் கடன் வாங்கினா என்ன யாரு காப்பாத்துறது? என்ன யாரு காப்பாத்துறது? எத்தனை தடவை வேணாலும் கடன் வாங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இறக்கும் போது நீ கடனாளியாக இறப்பாயே, ஆனால் நான் ஒன்னும் பண்ண முடியாது உனக்காக. இதான் கடவுளுடைய அன்பு, அளவு கடந்தது. எதுவரைக்கும்? எல்லாவற்றையும் கொடுக்க தயாராயிருக்கிறார். ஆனால் நான் அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்னு அவரால் பண்ணவே முடியாது. அவர் கடவுளா இருக்கலாம், நான் விரும்பினால் ஒழிய என்ன தூக்கி போட முடியாது. கையை நீட்டுவார், கொடுப்பார், நான் இப்படித்தான் போவேன். அதுக்கு நல்ல உதாரணம் யூதாஸ். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நான் ஒன்னே ஒன்று வச்சுக்கணும், இன்னைக்கு கடவுளோடு நான் சேர்றதுக்கு என்ன பண்ணி இருக்கிறேன்? அதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்,
இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களே, நான் மோட்சத்துக்கு போவேன்னு ஏன் நம்மால சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? தாழ்ச்சியில சொல்லி இருக்கலாம், அது நல்லது. தாழ்ச்சியில சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு எல்லாம் என்னங்க தகுது? இது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம எந்த அடிப்படையில் சொல்றோம்? போவோமா போவோமா போயிருவோமா அப்படின்னா 90 வயசுல இழுத்திட்டு கிடக்குது, அது என்ன சொல்லுது? யாராவது என்னை கவனிக்க மாட்டீங்களா? பிள்ளைகளை இப்படியே விட்டுருவிய போல இருக்கேன். 90 வயசு ஆயிட்ட, நான் போறேங்கிற வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் வாயில தான் வரும். மிச்சம் எல்லாம் என்ன சொல்லும்? இருக்கங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நல்லா தெரியுது 90 வயசு வரைக்கும் இருந்தோம், ஆனா ஒரு இடத்துக்கு போக மாட்டோம். எங்க போக மாட்டோம்? எங்க போக மாட்டோம்? மோட்சத்துக்கு போக மாட்டோம். பயமா இருக்கு, போவோமா டவுட்டா, அதனால போக மாட்டோம். சந்தோஷமா போற ரெடியா இருக்கிற கேஸ் என்ன சொல்லும்? போடி ஆண்டவர் கூப்பிடுறாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ரெடியா இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, எது வாழ்க்கை? எது வாழ்க்கை? இப்போ இந்த மரண நேரத்தில் நாளைக்காகத்தான் பார்க்க போறோம். சொன்னோம், அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஏன் மாதாவை கூப்பிடுறீங்க? இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. நான் கடவுளுக்கு உகந்தவனா இருக்கணும், அவர் விரும்பினதை செஞ்சிருக்கணும், அவர் கூப்பிடும் போது எந்த கரெக்டா இருக்கும், அவ்வளவு. அவர் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கார். 7:00 சரி, நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஏன் மாதாவை கூப்பிடுறீங்க? ஜெபமால நமக்கு உயிர். கத்தோலிக்கன்னா ஜெபமால தான் சொல்லுவான் அடிக்கடி. அதுல 53 அதைத்தான் சொல்றீங்க, அப்புறம் ஏன் சொல்றீங்கன்னா தெரியலன்னா என்ன அர்த்தம்? மாதா மாதா பரிந்துரை இல்லாம யாரும் பரலவும் போக முடியாதா? சிம்பிளுங்க. ஆண்டவர் ஒரு தடவை விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டவங்க வரல. அப்புறம் போய் ரோட்ல இருக்கிற யாரெல்லாம் கூப்பிட சொன்னாரு? பிச்சைக்காரன் அவன் இவன் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாரு. அவங்க வந்து இந்த ராஜாவுடைய விருந்துக்குள்ள வர்றதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா இவர் சொல்லிட்டாரு, கேட்டை ஓபன் பண்ணி விடு, கூப்பிட்டவன் வரல, எல்லாரையும் கூப்பிடுந்தார். இவர் தானே கூப்பிட்டாரு, சோத்தை போட்டு அனுப்ப வேண்டியது தானே. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு, என்ன பண்ணாரு? இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் வர்றாரு. இவர் தான் கூப்பிட்டாரு, அவன் வர்றான்னு சொல்லல. கூப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாரு? எல்லாரையும் பார்த்தாரு, ஒரே ஒருத்தனை மட்டும் பார்த்தாரு. என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? எப்பா இந்த கல்யாண ட்ரெஸ் எங்கப்பா அப்படின்னாரு. அவன் இல்ல அப்படின்னா. இவர் தான் கூப்பிட்டாரு, ஆனா என்ன பண்ணாரு? கையையும் காலையும் கட்டி வெளியில தூக்கி போட, அழுகையும் பார்க்காது, நரகத்தை குறிக்குது. நான் தான் கூப்பிடுவேன், தகுதியற்ற உன்னை நான் அழைத்தேன், வான்னு சொல்லிட்டேன். உன்ட்டு நான் என்னத்தை கேட்டேன்? உள்ள நுழையும் போது எங்க ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவருக்கு தெரியும், பிச்சைக்காரன் வரப்போறான், பரதேசி வரப்போறான், கைகால் இல்லாத வரப்போறான், எங்கேயோ சுத்திட்டு இருந்த வரப்போறான், அழுக்காதான் வருவான். அதனால என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணிருங்க? கல்யாண ட்ரெஸ் கொடுத்துருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருங்க, வந்து உட்காந்து. இவன் அதை கூட போட மாட்டேன்னு வந்து உட்காந்து, சோறு கிடைச்சா போதுமா? இப்போ கோபம் வருமா வராதா? என்ன துட்டு கொடுத்தவனே ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னேன், நானே ட்ரெஸ் கொடுக்க, அதை போடமா? அப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் உனக்கு செய்வேன், நீ செய்ய வேண்டிய சின்ன காரியத்தையாவது நீ செய்வாயா? செய்யல நான் வேற மாதிரி தான் இருப்பேன். இரக்கமுள்ள கடவுள், மகா இரக்கமுள்ளவர், ஆனா ஒரு சின்ன விஷயத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் இவ்வளவும் கொடுத்தன, நீ என்ன பண்ண? இப்ப காணா ஊருக்கு போங்க. ஏன் பைபிள்ல போய் அதை போய் முதல் புதுமைன்னு வைக்கிறாங்க? அங்க ஏன் மாதாவை இழுக்கிறாங்க? மாதா தான் பைபிள்ல இல்லையே, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் வர்றாங்க. கரெக்டா முதல் புதுமையில வருவாங்களாம், இயேசுவை பெறும்போது வருவாங்களாம், இயேசு சாகும் போது வருவாங்களாம்,
பெந்தக்கோஸ்தே நாளில பரிசுத்தாவிய வாங்கி கொடுக்கறதுக்கு வருவாங்களாம், அப்புறம் காணாம போயிருவாங்களாம். எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல நிப்பாங்க. கரெக்டா மாதம் உனக்கு ஏசு இப்ப பூமிக்கு வேணும்ல, நான் வாங்கி தரேன். உன்னை காப்பாத்துறதுக்கு பலி நடக்கணும்ல, நான் அங்க நிக்கிறேன். இன்னும் பயந்துகிட்டே இருக்கிறீங்களா, உனக்கு பரிசுத்தாவி வேணும்ல, நான் அங்க நிப்பேன். மற்ற சமயத்தில் என்ன எதிர்பார்க்காத, மற்ற சில்லி வேலைகள்லாம் நீ பார்த்துக்கோ. இப்ப முதல் புதுமை கரெக்டா அருளப்பர் மாதாவை சொல்றார். என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் இயேசுவின் தாய் அங்கு இருந்தாள். இப்படித்தான் அது ஆரம்பிக்குது. அடுத்த லைன், ஆண்டவரும் அவருடைய சீடரும் அங்கே அழைக்கப்பட்டார்கள். மாதாவை ஏற்கனவே அவங்க கொண்டு உட்கார வச்சிட்டார், இப்ப ஆண்டவர் போறார். அப்போ அங்க ஒரு ஷார்டேஜ். இப்ப மாதா சொல்றாங்க, ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது, மகனே ரசம். அங்கிருந்து என்ன பதில் வந்தது? அப்புறம் இன்னொன்னு சொன்னார, அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க? அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு? என் டைம் இன்னும் வரல. இப்ப சொல்லுங்க, மாதா ரசம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் சொல்லுங்க. மாதா ரசம் வேணும், மகனே ரசம் தீர்ந்து விட்டு, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு சொல்லுங்க. அதான் பதில் இருக்குதே, என்ன சொல்றாரு? எனக்கு இஷ்டம் கிடையாது. அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு? என் டைம் வரல. இதுதான், ஒருத்தர் விரும்புறாங்க, ஒருத்தர் நான் விரும்பல, தயார் இல்ல. முடிவு என்ன? யார் நினைச்சது நடந்தது? யார் நினைச்சது நடந்தது? அப்புறம் அதை நடத்துறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். எப்பவுமே ஏதாவது ஒன்று நடக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரேயர். என்ன பிரேயர் நடந்தது? மாதா என்ன பிரேயர் பண்ணாங்க? ஒரு பிரேயர் பண்ணியே ஆகணும். என்ன பிரேயர்? அது பிரேயர் இல்ல, அது வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பிரேயர்னா யார்கிட்ட சொல்லணும்? கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட என்ன பிரேயர் பண்ணாங்க? பிரேயரே பண்ணலையா? கடவுளிடம் பேசுவதற்கு பெயர் ஜபம். மாதா கடவுளிடம் என்ன பேசினாங்க? மகனே ரசம், இவ்வளவுதாங்க பிரேயர். வேற பிரேயரே அங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் எதை ஜபம் என்று நினைக்கிறோம்? எதை ஜபம் நினைக்கிறோம்? ரசம் தீர்ந்துட்டு சொல்லக்கூடாதான். ஆண்டவர்கிட்ட போய், அப்பா பிதாவே கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே ரட்சகரே, இந்த இடத்தை பாருமையா, கல்யாணம் விட்ட பாருமையா, கல்யாணத்தை பாருமையா, ஸ்பீக்கரை பாருமையா, ஆட்களை பாருமையா, இலைய பாருமையா, பந்திய பாருமையா, சோத்த பாருமையா, ரசத்தை பாருமையா, சாம்பார பாருமையா, பாயாசத்தை பாருமையா, எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, அப்பளம் இருக்கிறது ஆண்டவரே, கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே, ரசம் இல்லை ஆண்டவரே. இது நல்ல ஜபம் என்று நாம தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் முதல் புதுமையில் ஒரே ஒரு ஜபம் வைக்கப்பட்டது. என்ன ஜபம்? மகனே ரசம் தீர்ந்து விட்டது. அதை விட முக்கியமானது, புதுமை செய்பவர் எனக்கு இஷ்டம் இல்லை என்று சொல்கிறார். முடிவு மாதா அப்புறம் பேசவே இல்லை. அவர் என்னமாவது சொல்வாரு, அதை செய்யுங்க. என்னமாவது அவர் சொல்றதை செய்யுங்க. என்ன சொல்லலாம்? பொய்யுன்னு சொல்லுவாரு, பொய்யு. வேற ஏதாவது சொன்னா செய். அவர் இதைத்தான் செய்வார்னு சொன்ன. ஆனா அவர் சொன்னது ஜாடியில தண்ணிய நிரப்புங்க. இப்போ யாருடைய விருப்பத்திற்கு கடவுள் தன்னை திருப்புகிறார்? மாதா விருப்பத்துக்கு. ஆனா சொன்னது என்ன? என் டைம் வரல. பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் யார் விரும்பினார்களோ அதை நான் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னது இந்த ஒரு இடம் தான். விசுவாசத்தின் தந்தை ஒரு பெட்டிஷன் வச்சாரு, ஐயோ சொதோம் குமராவை அழிக்காதீங்க, 50 பேரு 40 பேரு 30 பேரு 10 பேரு. கடைசியில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஊரு ஊரு பனால் டமால், சொதோம் குமரா அழிஞ்சு போச்சு. தான் விசுவாசத்தின் தந்தை கண்டிஷன் போட்டாரு, சரி 10 பேரை காட்டு, காட்டல இல்ல அழிச்சு. இங்க நான் செய்ய மாட்டேன், முடிவு என்ன? செய்யப்பட்டு விட்டது. அப்போ தகுதியற்ற ஒரு இடத்தில், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாதா அங்கே நிற்கிறார்கள் என்றால்,
என்னாகும் என்னாகும், எல்லாம் எல்லாம் தலைகீழாக மாறி மாதா விரும்பியதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று மாதாவுக்கு இதுல பெருமை கிடையாது. கடவுள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறாரு? என் விருப்பம் மாறியிருந்தாலும் எங்க அம்மா அங்க இருந்தால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய நான் தயாரா இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம யாருக்குமே அன்பிட்டு தானே, தகுதியற்றவர்கள் தானே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இப்பொழுதும் வேண்டிக்கோ, எப்பொழுதும் வேண்டிக்கோ. ஆனா முக்கியமா எப்ப வந்துரு, அங்க வந்து ஆண்டவர் பாப்பார், இது கல்யாண டிரெஸ்ஸும் போடல, இது உருப்படாத கேஸ், இதை ஏன் என்கிட்ட கொண்டு வந்து விட்டீங்க, நான் என்னத்த பண்றது அப்படின்னா மாதா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எப்பா சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்னா முடிவு என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும் முடிவு என்ன ஆகும்? மாதா விரும்பியது நடக்கும். அப்ப வந்து மாதா வந்து பாவியை தூக்கி போட மாட்டாங்க, உனக்கு என்ன அதான நடக்கணும், நடத்தி காமிச்சிட்டு போற. இது உண்மை என்பதற்கு தயவு செய்து யாராவது நெட்டு பார்க்கிற பழக்கம் இருந்தால் ஃபாதர் ஸ்டீவன் ஷேர் அப்படின்னு அடிச்சு ஓபன் பண்ணுங்க, ஒரு இன்டர்வியூ வரும். ஃபாதர் ஸ்டீவன் ஷேர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு மோசமான குருவானவராக வாழ்ந்தார், எதை பற்றியும் கவலைப்படாம வாழ்ந்தார். ஒரு குருவாக இருந்தார், ஆனால் குருவாக வாழல. ஒரு நாள் அமெரிக்காவில் ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு, அது மேல ஒரு ட்ரக் ஏறி வண்டி நசுங்கி விட்டது, சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டார். அந்த இன்டர்வியூ அப்படி இருக்குது, ஃபாதர் ஸ்டீவன் சாருடைய இன்டர்வியூ. அப்போ அவர் இறந்து போனதாக நினைத்து கொண்டு போறாங்க, அங்க நடந்தது என்ன என்பதை அந்த நர்ஸ் சொல்றார். அவர் ஒரு குரு என்று கண்டுபிடித்தவுடன் அவர் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். போகும்போது அவர் ஒரு கத்தோலிக்க நர்ஸாக இருந்ததால் ஜெபமால சொன்னாங்களாம், இவருக்கு சுய நினைவு கிடையாது, எல்லாம் அத்துப்போச்சு. ஆனால் நான் கவனித்தேன், அந்த குருவானவர் மெதுவாக அரைகுறை அரைகுறை அல்ல அநேகமாக உணர்வற்ற நிலையில் ஜெபமாலைக்கு பதில் சொல்வதை நான் கவனித்தேன். லேசா 1-2 லைன் முக்களோட முனங்களோட. பிறகு அவர் இறந்தே போனார், கொண்டு போகப்பட்டார். சில நிமிடங்கள் கழிந்தன, இறந்து போனதாக நினைக்கப்பட்டவர் திடீர்னு அசைய ஆரம்பிச்சார். திருப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எந்திச்சிட்டார். எந்திரிச்ச பிறகு அவர்கிட்ட என்னையா நடந்ததுன்னு கேட்டா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அடுத்த வினாடி என் ஆன்மா ரொம்ப ராக்கெட் போற மாதிரி ஒரு வேகத்துல போகுது, ஒரு பெரிய சுரங்கத்தை தாண்டி அது போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரம் போனோன்னு கடைசியில ஒரு இருண்ட சுரங்கத்தை தாண்டிய பிறகு மகா வெளிச்சம், வெண் உடையில் ஒருத்தர் நின்று கொண்டிருந்தார். அவர் சொல்றார், மனிதன் சந்திக்க கூடாத செகண்ட் அந்த செகண்ட், என்ன நடக்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் காட்டப்படுகிறது. கடவுள் சொல்கிறார், நீ உனக்காகவே வாழ்ந்தாய், நீ போக வேண்டிய இடம் முடிவற்ற நரகம் சொல்றார். அந்த வார்த்தையை உன் கடவுளிடமிருந்து நீ கேட்கும் போது எல்லாத்தையும் இழந்து இதுக்கா வாழ்ந்தோம் அப்படிங்கிறது. அப்ப சொல்றாரா, நடுங்கி போனேன். அப்போது அவருக்கு பின்பாக நீல நிற உடை அணிந்த ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் சொல்றாங்களா, மகனே அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. அப்ப கடவுள் சொல்றாரா, இல்லம்மா அவன் எனக்காக வாழல, அவனுக்காகவே வாழ்ந்தான், கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான். இரண்டாவது முறை சொல்றார், எனக்கு எல்லாம் அத்து போய் நடு நடுங்கி நில்லும் போது, என நித்திய நரகம், போனா போனதுதான், இனிமே அங்க ஒண்ணுமே திரும்பறதுக்கு வழி இல்லை. அப்போ திருப்பி அந்த பெண் சொல்றாங்க, மகனே ஒரு வாய்ப்பு கொடு, இல்ல கொடுத்தது கொடுத்ததுதான், மாற்றப்படாது. மூன்றாவது முறையாக அந்த அம்மா, மகனே உன் ஒரு வாய்ப்பு கொடு, அவன் திருந்திருக்க வாய்ப்பு. அப்ப சொன்னாராம் மூணாவது முறை, அம்மா இனி அவன் உன்னுடையவன், நீ எதை விரும்பினாயோ அது நடக்கட்டும், அந்த வினாடி நான் இங்கே உயிர் பெற்றேன். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, ஊர் ஊரா போய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மாதாவினுடைய பக்தியை வளர்த்து கொண்டு இங்க ஆண்டவர் முன்னால் தகுதி உள்ளவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் இந்த அம்மாவை பிடிங்க, இந்த அம்மாவை பிடிங்க, இந்த அம்மாவை பிடிங்க. முடிஞ்ச இடத்து படிப்பாருங்க, ஸ்டீவன் ஷேர் அவருடைய விட்னஸ், லைவ் விட்னஸ் இருக்குது நெட்ல. சொல்றார், இதைத்தான் காணாவூர், இதுதான் ஜெபமால, இதுதான் ஸ்டீவன் ஷேருடைய வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் நிறைவேறிட்டு நான் சொல்லணும்,
அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். டேய், நீ ஒருத்தன் தானா கடைசி வரைக்கும் என் கூட நின்ன? யாரு நின்னது? சிலுவைக்கு அடியில கடைசியா ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னார். மிச்சம் ஒன்னு தூக்கல தூங்கிட்டு பத்து காணாம போச்சு. ஒன்னே ஒன்னு நிக்குது. யாரு? யோவான். யாராவது காட்டுங்களேன். திருப்பி 1000 ரூபாய். நான் இப்படி வச்சு 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 வச்சே கடைசியில் நாளைக்கு மெட்ராஸுக்கு வண்டி ஏறிடுறேன். என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்கு? யோவான் போடல. யோவான் போடவே இல்லை. ஆனா நம்ம பரம்பரையில் அது யோவான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யோவான் தான், யோவான் தான். ஆனா ஏன் பைபிள்ல அப்படி போடல? யோவான் போட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வாசிங்க, இயேசு யோவானிடம் இதோ உன் தாய் என்றார். சொல்லுங்க, மாதா யாருக்கு அம்மா? மாதா யாருக்கு அம்மா? சொல்லுங்க, யாருக்கு அம்மா? யோவானிடம் இதோ உன் தாய் என்றார். யாருக்கு அம்மா? சொல்லுங்க, யாருக்கு அம்மா? இயேசு யோவானுக்கு அம்மா. இயேசு தன் அன்பு சீடனை நோக்கி இதோ உன் தாய் என்றார். மாதா யாருக்கு அம்மா? சொல்லுங்க, யாருக்கு அம்மா? அன்பு சீடனுக்கு. யோவானுக்கு இல்ல. சொல்லுங்க, நீங்க அன்பு சீடனா? சீடனா இருக்க விரும்புறீங்களா? நான் சேல பேரை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, புரியறதுக்காக சொல்றேன். பிரதர் டிஜிஎஸ் நகரன் இயேசுவின் அன்பு சீடனாக இருக்க விரும்பினாரா? விரும்பினாரா? விரும்பினார். நம்ம பக்கத்தில் மோகன் சி லாசரஸ் பிரதர் இயேசுவின் சீடனாக இருக்க விரும்புகிறாரா? விரும்புகிறார். அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மாதாவை தன் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இயேசுவின் அன்புச்சியுடன் அல்ல. இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். பைபிள் என்பது இறைவார்த்தை என்றால் சத்தியங்களையும் உண்மைகளையும் உங்களுக்கு வெளிப்படுத்த அது தயாராயிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள நான் தயாராயிருக்கேன். அதனால அங்க யோவான் போடல. யோவான் போட்டிருந்தா அவருக்கு தான் அம்மா. அன்பு சீடன் என்றால் யாரெல்லாம்? அப்ப நான் மாதாவின் அன்பு சீடனாக இருக்க விரும்பி, இயேசுவின் அன்பு சீடனாக இருக்க விரும்புகிறேன் என்றால் கடவுள் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன்? நீ என் தாயை உன் வீட்டில் உன் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தான் ஒரு அம்மா இருக்காங்களே. யோவானுக்கு தான் அம்மா இருக்காங்களே. ஜெபதேயனுடைய வைஃப் தான் அவருடைய அம்மா. அப்ப ஏன் ஆளை மாத்துறாரு? ஏன் உங்க அம்மாவை நீ அம்மாவா வச்சிருந்தீன்னா ஏன் சீடனாக மாற முடியாது? நீ என் சீடனை மாறணும்னா அம்மாவை மாத்து. ஏன் மாத்தணும்? இதோட முடிக்கிறோம். இது தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஏனெனில் நாம் எல்லோரும் யாருடைய பிள்ளைகள்? கிருபதயாவத்திற்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. அப்புறம் பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் என்னங்க மாதாவா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ஏவாள் தான் எங்க அம்மா, ஏவாள் தான் எங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா உண்மை என்னது? நாம் யாருடைய பிள்ளைகள்? மாதா பிள்ளைகள் கிடையாது. இரத்த உறவு நமக்கு யாரோட தான் இருக்குது? ஏவாளோடு தான் இருக்கிறது. சயின்ஸும் அப்படித்தான் சொல்லுது. ஒரு ஒரு பெற்றோரிடமிருந்து வந்தவர்கள் தான் மனிதர்கள். அப்போ ஏவாளுடைய பிள்ளைகள் என்பதால் எனக்கு என்ன குணம் இருந்து கொண்டே இருக்கிறது? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? பாவம். அப்போ எல்லாரும் அவங்க பிள்ளைகள் தான், அவங்களுடைய வாரிசுகள் தான். ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் உலகத்தில் பாவம் செய்யாமல் வாழ்ந்தது, பாவிகளை மீட்டது, தன் சாவினால் எல்லாரையும் மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தது. அது எந்த பிள்ளை? அந்த பிள்ளை யாரு? ஆண்டவர். அவர் யாருடைய மகன்? நல்லா கவனிங்க. நான் இப்போ உங்களை மீட்டது யாருடைய மகன் தான் கேட்கிறேன். ஏன்னா மொட்டையா உங்களுடைய நீ அவர் யாருடைய மகன்? பிதாவை கையை காமிச்சிருவீங்க. உங்களை மீட்ட இயேசு கிறிஸ்து யாருடைய மகன்? உங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து யாருடைய மகன்? உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர் யாருடைய மகன்? யாருடைய மகன்? மாதாவின் மகன். அவர் பிதாவின் மகனாக அதை செய்யவில்லை. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்வாரு. பிதா சொல்வார், என் அன்பார்ந்த மகன். ரெண்டு தடவை சொல்வார், ஞானசானத்திலும் சொல்வாரு, மறு ரூமாம், ஏன் அன்பார்ந்த மகன். ஆனா இயேசு சொல்வாரு,
டேஷ், இன்னார் பாடுபட வேண்டும், இன்னார் சாக வேண்டும், இன்னார் உயிர் தேட வேண்டும் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லும் போது வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். என்ன வார்த்தை? பிதாவின் மகன் பாடுபடவும் மூன்றாம் நாள் உயிர் தேடவும் சொல்ல மாட்டார், வேற ஒரு வார்த்தை போடுவார். மானிட மகன், யார் சொன்னது? மானிட மகன். நீங்க ஒரு பிரைஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஏன் பிதா மகன் சொல்லல அவரு? பிதா மகன் பாடுபடவும், பிதா மகன்னா பிதா மகனை நினைச்சிடாங்க. பிதாவினுடைய மகன் பாடுபடவும் மூன்றாம் நாள் உயிர் தளவும் ஏன் சொல்லல? எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, பிதாவின் மகன் பாடுபடணும் சொல்லவே மாட்டாரு, சொல்ல முடியாது. ஏன்னா பிதாவின் மகனை என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது, ரத்தம் சிந்த முடியாது. ஏனெனில் பிதாவின் மகனுக்கு என்ன கிடையாது? உடம்பு கிடையாது. ஆவி, சுதன், வார்த்தை, ஆதியில் வார்த்தை இருந்தார், வார்த்தை மனு உருவானார். அதனாலதான் சின்ன குறிப்பிடம் சொல்லுது, கடவுளுக்கு குணங்கள் ஆறு. தாமா இருக்கிறார், துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், மூணாவது என்னது? சரீரம் இல்லாமல் இருக்கிறார். சரீரம் இல்லாத ஒருத்தரை நீங்க கொல்ல முடியாது, எந்த சமணசையும் நீங்க கொல்ல முடியாது, எந்த சமணசையும் நீங்க அடிக்க முடியாது. நீங்க கொல்லணும்னா அவருக்கு என்ன வேணும்? பாடி. உங்களுக்காக உயிரை கொடுக்கணும்னா பாடி வேணும், உங்களை மீட்கணும்னா ரத்தம் சிந்தணும். அப்ப அவர் என்னவா மாறணும்? மனுஷனா மாறணும். மனுஷனா மாறணும்னா அவர் யாருடைய மகனாக மாறணும்? யாருடைய பையனா மாறணும்? மாதாவின் பையனாக மாற வேண்டும். உங்க அப்பா, உங்களுடைய, உங்கள் உடம்பில் ஓடும் ரத்தம் யாருடையது? யாருடையது சொல்லுங்க. உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுறது யார் ரத்தம்? அம்மா அப்பா ரத்தம். இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற 720 கோடி டெஸ்ட் டியூப் பேபியும் அப்படித்தான் சொல்லும். என் உடம்புல யார் ரத்தம் ஓடுனா? அம்மா ரத்தம், அப்பா ரத்தம் ஓடுது. ஆனா அது ஒருவேளை யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஓடும். உலகத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லுவாரு, 100% என் உடம்புல ஓடுற ரத்தம் யாருடையது? மாதாவுடையது என்றால் கடவுள் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார். அது யாரு? யாரு? நம்ம எல்லாரும் கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். கடவுள் ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கார். என்ன? மாதாவிடம் நன்றி கடன் பட்டிருக்கிறார். அந்த நன்றிக்கு தான் பைபிள் சொல்லுது பத்தியா, முதல் புதுமைய அவங்களுக்காக நான் என்னுடைய சித்தத்தை மாற்றி செய்கிறேன் என்றால் மரண நேரத்தில் அவர்களை பிடித்து கொள், தண்ணீர் என்னவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? திராட்சை. இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், எத்தனை பேர் குடும்பத்தில் குடும்ப ஜெபமால சொல்றீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் எங்க வீட்டில் குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. தயவு செய்து அப்படி ஒரு தேன் அடிச்சு திரும்பி பாருங்க. கையை தூக்குறவங்க நல்லா தூக்குங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. எண்ணி 4 பேர். ஆனா நமக்கு யாரை பிடிக்கும்? நம்ம எல்லாருக்கும் யாரை பிடிக்கும்? மாதாவை பிடிக்கும். மாதா எந்த காட்சியில் வேளாங்கண்ணிக்கு வாங்க என்று சொன்னார்கள்? சொல்லல. எருசலேமுக்கு 1.5 லட்சம் ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு எங்க சொன்னாங்க? சொல்லல, செய்யறோம். வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட சொன்னாங்க? சொல்லல, செய்யறோம். சேலை கட்ட சொன்னாங்களா? சொல்லல, செய்யறோம். நடந்து வர சொன்னாங்களா? சொல்லல, செய்யறோம். ஆனால் எங்கு வந்தாலும் என்ன கேட்பாங்க? என்ன செய்ய சொல்லுவாங்க? அதை நான் செய்யலன்னா என் குடும்பம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யார் கண்ட்ரோல் இருக்கும் நினைக்கிறீங்க? உலகத்தில் 2 எதிரிகள் தான் மொத்தமே பூமியில், வேற யாருக்கும் யாரோடையும் சண்டையே கிடையாது. 2 பேருக்கு மட்டும் ஆகவே ஆகாது, அடிப்புடி சண்டை தான், குத்து வெட்டு தான். 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அடிதான். ஒன்னு இருந்தால் ஜெயிக்கணும், இல்ல இருந்தால் ஜெயிக்கணும். இந்த பகையை கடவுள் உண்டாக்கினார், பைபிளில் முதல் உண்டாக்கினார், பைபிளின் முதல் தீர்க்க தரிசனமாக அதை வைத்தார். அதற்கு முன்பு தீர்க்க தரிசனம் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம். அதை பைபிள்ல ஓபன்லயே வச்சார். அது என்ன சண்டை? என்ன சண்டை?
இது யார் சொன்னது? நம்ம எவ்வளவு நல்ல பைபிள் படிக்கிறோம், ஆனா அவங்க பதில் சொன்னாங்க, அதுக்காக பாராட்டு. ஆனா இல்லாதத சொல்லிட்டாங்க. உன் வித்துக்கும் நான் கேட்கிறேன், யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட பேசினாரு? பேயிட்ட பேசினாரு. பேயிட்ட எப்படி பேசுறாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உடனே பேய் கேட்கும், எவள் வித்துக்கும்? கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? நான் ஏன் எதிர்கிட்ட போய் உனக்கும் அவளுக்கும் சண்டை அப்படின்னா அவன் என்ன கேட்பான் திரும்பி? ஏன்னா எனக்கும் எவளுக்கும் சண்டைன்னு சொன்னீரே, எவ எவ கேட்பானா மாட்டானா? அப்ப அந்த இடத்துல என்னத்தையும் ஒண்ணு நம்ம விட்டுட்டோம்ல. கடவுள் பாம்பை பார்த்து என்ன சொன்னார்? உனக்கும் உனக்கும். எனக்கு தான் புரியல, எங்களுக்கு இது 450வது பங்கு, 450 பங்குல 448 பங்குல இதே பதில் தான் சொன்னாங்க. ஆனா பைபிள் அது இல்லவே இல்லை, பைபிள் அது இல்ல. எடுத்து படிங்க, தொடக்க நூல் 3:15, தொடக்க நூல் 3:15. பாவம் நடந்த உடனே கடவுள் பாம்பிட்ட பேசுறார், சபிக்கிறார். என்ன என்ன கொடுக்கிறார்? பின்னாடி இது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. பைபிளின் முதல் தீர்க்க தரிசனமாக இதை கொண்டு போய் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? உனக்கும் உனக்கும். யார்கிட்ட பேசுறாரு? நான் கேட்கிறேன், உனக்கும் பெண்ணுக்கும் அதுல எழுதி இருக்கும் போது எப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் உனக்கும் அவள் வித்துக்கும்னு பதில் சொன்னீங்க? எதை வச்சு சொன்னீங்க? என்ன காரணத்துக்காக சொன்னீங்க? புரியுதா? யாரோ ஒருத்தன் நம்ம கண்ணை மறைக்கிறான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருக்குது, இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை எடுத்துரு. இதான் சொன்னேன், உலகத்துல எங்க போனீங்கனாலும் ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்காது. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது, ஒன்னு பேய் இன்னொன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாரு நான் இப்ப சொல்ல மாட்டேன். தெருவில் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? நியாயம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? அநியாயம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அங்கையும் பேயும் ஒரு பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எங்கெல்லாம் அரசியல்ல ஒரு பக்கம் நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் திருட்டுத்தனம் இருக்கும், அதுல பாருங்க, ஒரு பக்கம் பேய் நிக்குது, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. கடவுள் உனக்கும் பெண்ணுக்கும் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் உனக்கும் அவள் வித்துக்கும் என்று இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவள் வித்துக்கும்? உனக்கும் பெண்ணுக்கும், உன் பிள்ளைக்கும் அவள் பிள்ளைக்கும். இரண்டாவது லைன்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் லைன், லூசிபர் ஒரு பெண், அவளுடைய பிள்ளை அவனுடைய சந்ததி, சண்டை அவளுடைய பிள்ளை உன் தலையை மிதிக்கும். யார் அந்த பிள்ளை? இயேசு கிறிஸ்து என்றால் யார் அந்த பெண்? யார் அந்த பெண் சொல்லுங்க? யார் அந்த பெண்ணு? மாதா. தயவு செய்து இந்த மரியாளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதி. என்ன கொடுமையா இருக்குது! அன்னை தெரசா. யாரா? யாரா? அன்னை தெரசா. ஏன்னா அவங்க மாதாவை காப்பி அடிச்சாங்க, மாதாவை காப்பி அடிச்சவங்க. அந்தோணி யார்? ஏன்னா மாதாவுடைய பிள்ளையாக அவர் வாழ்ந்தார். அல்போன்ஸ் அம்மா, குழந்தை தெரச அம்மா. ஏசுநாதரை பெற்றவங்க மட்டும் யாரு? யாரு? மரியா. பாருங்க எங்க போய் நிக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் மரியாதையா இயேசுநாதருடைய அம்மையா? நம்ம பைபிள் நிறைய படிச்சுட்டோமா? பைபிள் நிறைய படிச்சா என்ன செய்யணுமா? காப்பி அடிச்சவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? ஒரிஜினல் ஆள் யாரோ, இயேசுநாதரே பெத்தவங்க யாரோ, அவங்கள மட்டும் என்ன சொல்லணுமா? மரியாள். மரியாள் எங்க போயிட்டோம்? எங்கேயோ இருந்து கடை வாங்கிட்டோம், அவ்வளவுதான். மாதாவை பார்த்து சொல்றாரு, உனக்கும் அவளுக்கு தான் ஜாண்டப்போ அப்படின்ட்டார். அப்போ உலகத்தில் ஒரே ஒரு பகை, தீரா பகை. இந்த பகை எப்ப முடியும்? எப்ப முடியும்? உலகம் முடியும் போது முடியும். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, மாதா கேட்கிற விஷயத்தை செய்யுங்க. மாதா என்ன கேட்கிறாங்க? என்ன கேட்கிறாங்க? அப்போ ஜெபமால சொல்லாம உங்க குடும்பம் படுக்குது அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அங்க டிவியில படம் என்ன புது புது படமா ஓடும். இன்னைக்குதான் போட்டு அள்ளி தூக்கி போடுவாங்க. பரவாயில்ல, அதை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதே தியாகத்தை, இவ்வளவு தியாகம் வேண்டாம், 15 நிமிடங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு தியாகத்தை பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ரெண்டு சண்டை,
ஒன்று அந்த அம்மாவின் விருப்பம் நிறைவேற வேண்டும். ஆனால் அந்த அம்மா அம்மாவுக்காக அல்ல. அம்மா ஜெயிச்சா யார் ஜெயிப்பா? அம்மா ஜெயிச்சா யார் ஜெயிப்பா? ஏமா நான் இந்த அம்மாவை சொல்லல, நான் அம்மா அம்மாவை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அம்மான்னு வேற எங்கேயாவது போயிடாங்க. அம்மானா உலகத்தில் ரெண்டு பேர் தான், ஒன்னு உங்களை பெத்த அம்மா, இன்னொன்னு எல்லாருக்கும் அம்மா. போங்க. அம்மா ஜெயித்தால் யார் ஜெயிப்பா? கடவுள் ஜெயிப்பா. இல்லன்னா சொல்லிடும், ஏவான எனக்கு அடிமை, இந்த பெண்ணை தானே எனக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினீங்க, திரும்பி பாரு அந்த பெண் சொல்லக்கூடிய வேலையை யார் செய்யறாங்கன்னு பாரு. ஒருத்தரும் செய்ய போறதில்ல. இந்த கூட்டத்திலே நாலே நாலு பேர் கையை தூக்குனாங்க. அப்ப மிச்ச பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள்? எதோடு அந்த பிள்ளைகளை திருப்தி அடைய வைக்கப் போகிறீர்கள்? ஒரு நாள் மோசத்திலே நீங்களும் நானும் போய் உட்காரணும்னா அதற்கு மிக எளிய வழி, நான் சாகிற நேரத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் சாகிற நேரத்தில் நீ வா, வந்து காணாவூர் புதுமையை என் குடும்பத்தில் நடத்திவிட்டு தகுதியற்ற எங்களையும் அங்கே, அதாவது சொல்ல பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். நீ தான் எனக்கு இந்த அம்மாவா இருக்கணும் என்றால் குடும்ப ஜோமால சொல்லாம படுக்காதீங்க. உங்க வீட்டுல மாதா படம் இருக்கோ இல்லையோ, லைட் போட்டீங்களோ போடலையோ, பூ போட்டீங்களோ போடலையோ, ஒன்னு இருக்கணும். என்ன இருக்கணும்? அந்த குடும்பம் தினசரி தன்னுடைய நாளை முடிக்கும் முன்பாக ஒரு ஜவமாலையை மாதாவின் கைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது என்ன செய்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு ஹோம்ஒர்க், ஒரு பாட்டு. அந்த பாட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு முதல்ல சொல்ற ரெண்டு பேருக்கு, முதல்ல சொல்ற ரெண்டு பேருக்கு 100 ரூபாய் புத்தகம் இலவசம். ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு. அது பைபிள்ல எங்க இருக்குன்னு மட்டும் நீங்க நைட்டு கண்டுபிடிச்சிருங்க. புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க, புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க. முதல் பாட்டு, மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். இந்த லைனை போய் தேடாதீங்க. இது என்ன அர்த்தம் வச்சிருக்கோ அந்த அர்த்தத்தை கண்டுபிடிங்க. மாசில்லா கண்ணியே மாதாவே, உங்க மேல அன்பு இல்லாதவன், உங்க மேல அன்பு இல்லாதவன் படுபாவி. இதுதான் ஒரு பாட்டு. இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது பாட்டு, ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. இந்த பாடல் எங்கே இருக்கிறது? ஆனா இது அப்படியே இருக்கு, இந்த பாட்டு அப்படியே இருக்கு. அது அர்த்தம் தான் இருக்கு, இதுல இப்படியே இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்குள்ள தேடுங்க, அதுக்கு மேல தேடாதீங்க. கண்டுபிடிச்சா முதல்ல சொல்ற ரெண்டு பேருக்கு பரிசு உண்டு. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1. ஆபிரகாம் சரி, அதுல ஆபிரகாம் அதுல இருந்து படிங்க. ஈசாக்கின் தந்தை ஆபிரகாம், அதுல எப்படி ஆரம்பிக்குது? சரி, அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிங்க. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. இங்க பாருங்க, இடையில லேடிஸ் வருவாங்க. 6. தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம், அங்க லேடி வர்றாங்க, ஆனா என்ன சொல்லிட்டாரு? தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த, யாருக்கு பிறந்தாரா? தாவீதுக்கு தான். பொம்பளை வந்தாலும் ஆம்பளை தான். இப்படி வந்துட்டு 15. பாருங்க, எல்லாம் ஆம்பளை. மாத்தானின் மகன் யாக்கோபு அப்புறம் தான். இப்படி போன வண்டி திடீர்னு சைட் ட்ராக் வாங்குது, எங்கேயோ ஓடுது பாருங்க. அப்புறம் என்னது? யாக்கோபின் மகன் சூசைன் தான் சொல்லணும்.
ரூட் மாறுது. யாக்கோவின் மகன் மரியாளின் கணவரான யோசேப்பு யாரிடம் பிறந்தவர்? இயேசு. அப்ப இதுவரைக்கும் சொன்னவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? இதுவரைக்கும் சொன்னவங்க என்ன ஆனாங்க? சூசேப்பர் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? கத்திரிய போட்டு, ஐயா ஆபிரகாமு சூசேப்பர் எல்லாரும் போய் எங்க போய் உட்காருங்க? அந்த பக்கமா போய் சிட் டவுன். உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு, தொடர்பு உங்களுக்கு எனக்கும் தொடர்பு சொல்லுங்க. தொடர்பு உண்டா கிடையாதா? கிடையாது. அவர் மக, இவர் இவர் மக மாவன், அந்த மாட்டை இவருக்கு பிறந்தவர் இவர். கடைசியில் ஆம்பள ரூட்ல ஓடிட்டே போயிட்டு, இன்னாருடைய மகன் மரியாளின் கணவரான யோசேப்பு இந்த மரியாளிடம் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து என்றார். இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்ததும் நமக்காக பாடுபட்டதும் இடையில ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கு. என்ன லிங்க்? யார் அது? மாதா. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, மாதாவை வச்சிருக்கிறது யாரு? மாதாவை வச்சிருக்கிறது யாரு? ஆயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கூட்டம், ஒரே ஒரு குழு இயேசுவோடு கூட யாரையும் தாங்கி பிடிக்கிறது? யாரையும் தாங்கி பிடிக்கிறது? மாதா. அப்போ மாதா இல்லாத கிறிஸ்தவம் சொல்லுங்க, மாதா இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே அல்ல. இவளிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நைட் அங்க போய் உட்கார்ந்துருங்க. இது மூணாவது ஹோம்வொர்க். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கடைசி லைன்ல எழுதுங்க, இவளிடம் பிறந்தவர் அல்ல, பேர் போட்டுங்க, மரியாளிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. இதுக்கு மேல உங்களால என்ன ஃபில்அப் பண்ண முடியுதோ ஃபில்அப் பண்ணும். இதுக்கு மேல என்ன ஃபில்அப் பண்ணலாம்? மாதா பாவின்னு எழுதி பாருங்க, மாதா பாவின்னு எழுதுங்க. அப்புறம் என்ன வரும்? மாதா பாவி. எந்த லைன் லிங்க் ஆகும்? இவளிடம் பிறந்தவரே. கேட்க நல்லா இருக்கா? கேட்க நல்லா இருக்கா? இல்ல. மாதா அமலோற்பவி இல்ல, மாதா அமலோற்பவி இல்ல. கீழே ஜாயின் பண்ணுங்க. இவளிடம் பிறந்தவரே, இயேசுவை பெற்ற பிறகு அவள் பல பிள்ளைகளை பெற்றுக் கொண்டாள். இப்ப ஜாயின் பண்ணுங்க. இவளிடம் பிறந்தவரே தேலி ஆகாது. இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனால் மாதா கடவுளுடைய தாய் அல்ல. இவளிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து, டேலி ஆகாது. இப்ப மேல போடுங்க, மாதா என்றும் கன்னிகை, இவளிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து. மாதாவால் எதையும் சாதிக்க முடியும், இவளிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து. மாதா அமல உற்பவி, இவளிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து. இப்ப போட்டு பாருங்க, கரெக்டா பைபிள் வசனம் டேலி ஆகிட்டே போறோம். இப்ப சொல்லுங்க, ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன். கத்தோலிக்கனாக பிறந்ததே நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். என்ன கிஃப்ட கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துட்டு இன்னும் என்ன கொடுத்தார்? மாதா நமக்கு யார்? இது இல்ல மாதா. ஜெபமாலைக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இனியாவது இந்த பாடலை பாடும்போது பொய் சொல்லாமல் பாடுவோம். இந்த பாட்டை எல்லாரும் பாடுறோம், வருஷக்கணக்கா பாடுறோம், ஆனா பொய் சொல்லிக்கிட்டே பாடுறோம். என்ன பாட்டு? மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், தாவே சரணம் மாசில் அமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோவுற கண்டோம், மாசில் அமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோவுற கண்டோம். ஐயோ ஐயோ, சூப்பர் பாட்டு, சூப்பர் பாட்டு. மாதாவை தூக்கிக்கிட்டு ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். என்ன கதை? பிள்ளையார் கோயில போய் நம்முடைய இந்து சகோதரர் பொய் சொல்லுவாரா? பிள்ளையாரே பிள்ளையாரே அப்படின்னு பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பள்ளிவாசல்ல முஸ்லிம் சகோதரர் பொய் சொல்லுவாரா? பெந்த கோஸ்ட மீட்டிங்ல அவ பொய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம மட்டும். எங்க மாதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்க கும்பலாக சேர்ந்து மாதாவுக்கு பொய் சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம். எப்படி பாடுவோம்? ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். அடுத்த லைன் அதை விட அணுகுண்டு, பாவத்துக்காக அப்படி போட்டு
அடுத்த தடவை இந்த பாட்டை பாடும்போது நான் என்ன இப்ப போய் சொல்லல, ரெண்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து நாளைக்கு வருவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வள்ளீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.